طلع البدر علينا من فنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. الحمد لله கண்ணியமிக்க மோமினின்களே, மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினாலே புனிதம் நிறைந்த சங்கையான இந்த ரமலானுடைய மாதம் ரப்பினுடைய மகத்தான பேரவர்களால் இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லா சொல்லிக்கங்க ஒரு தடவை, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. என்ன, கடந்த வருஷத்தில் ரமலானில் இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷம் ரமலானில் இல்லை. நம்முடைய சொந்தத்தில், உறவினர்களில், நெருக்கமானவர்களில், நண்பர்களில், நமக்கு தெரிந்த பல பேர், பெரிய வயதுள்ளவங்களும் சரி, சின்ன வயசுள்ளவங்களும் சரி, பல பேர் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். அவங்க நம்மளை விட்டும், துன்யா விட்டு விடை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆயுளை அல்லாஹ் தந்தானே, இது நம்ம கையில் உள்ள ஒரு காரியம் இல்லை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே ரமலானை சன்மானமாக நமக்கு ரப்பு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நாம் அதுக்கு சுக்குர் செய்தோம்னு சொன்னால், நன்றி செலுத்தணும்னு சொன்னால், அல்லாஹுத்தாலா இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்புகளை நமக்கு தருவான். அதனால் புனிதம் நிறைந்த ரமலானை தந்ததற்காக நாம் முதலாவது ரப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹுத்தாலா இந்த ரமலானில் நாம் செய்த நல்ல அமல்களையும், மீதி உண்டான நேரங்கள் ரமலானில் எவ்வளோ இருக்கிறதோ இந்த நேரங்களையும் அல்லாஹுத்தாலா பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள் புரிவானா. சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய கிட்டத்தட்ட ஒரு கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். நாம் அதனுடைய முடிவினுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ரமலானை நாம் பயனுள்ளதாக விடைபெற செய்ய வேண்டும். இந்த ரமலான் பாக்கியமான முறையில், அருளான முறையில், நம்மிடத்திலிருந்து சங்கையான முறையில் விடைபெறக்கூடியதாக நாம் இதை ஆக்கிக்கொள்ள வேண்டும். தாய்மார்கள் யாரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தயவுசெய்து ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறோம். நீங்கள் ஒரு ஆள் பேசிகிட்டு கூடாது, சில பேருடைய சத்தம் இந்த பக்கம் வருது, அதனால் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, புனிதமான இந்த ரமலானை பாக்கியமான நிலையில் நாம் விடைபெற செய்வதற்குண்டான ஒரு காரியத்தில் நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். லுக்மானுல் ஹக்கீம் என்று ஒரு பெரிய மேதை, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹுத்தாலா சொல்லித்தரக்கூடிய ஒரு இறை நேசர், அவங்க பேரால் அல்லாஹுத்தாலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு தனி சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஆயிரக்கணக்கான நபிமார்களிடத்தில் ஹிதுமத் செய்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்துருந்தான். அல்லாஹ் அவங்களுக்கு இடையில யார் ஆமீன் சொல்லிட்டு இருக்கா, பேசும்போது இதுக்கு ஆமீன் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்றீங்க ஆமீன். நீங்கள் ஆமீன் ஆமீன் இடையில சொல்ல, என்ன துவா வரும்போது ஆமீன் சொல்லணும். அந்த லுக்மானுல் ஹக்கீம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹுத்தாலா சொல்லித்தந்த ஒரு இறை நேசர், அவங்க பேரால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹுத்தாலா ஒரு சூரத்தையும் ஆக்கியிருக்கிறான். லுக்மான் அப்படிங்கிற பேரில் ஒரு சூறாவே இருக்குது. அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உலகத ஆத்தைனா லுக்மான் அல்ஹிக்மத, ஹதரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தை நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹுவே சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஞான மாமேதை, உன்னதமான ஸ்தானத்தை ரப்பிடத்தில் பெற்ற மகத்தான ஒரு மா மனிதர் ஹதரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்திருந்தான். அவங்க சொல்கிறாங்க, நான் ஆயிரக்கணக்கான நபிமார்களுக்கு ஹிதுமத் செய்திருந்தேன், அவங்களிடத்திலிருந்து பெற்ற சாரத்தை, அவங்கள்டிருந்து பெற்ற அந்த கருத்துக்களை, அந்த இல்மை, அதிலிருந்து சாரெடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் துன்யாவுக்கும் அவங்க சில உபதேசங்களை செய்தாங்க. அதிலிருந்து சாதாரணமானதல்ல, நமக்கு ஒரு அசரு சொன்னாங்க, ஒரு பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபிமார்களிடத்தில் நான் ஹிதுமத் செய்தேன், அவர்களுக்கு கற்றுத்தந்த அந்த கல்வியிலிருந்து, அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ரப்பினுடைய தொடர்புள்ள அவர்களுடையத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசங்கள் என்று
அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் சும்மா சொல்லுங்க. ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில் எப்பவுமே மறக்கக்கூடாதுங்கிறாங்க. முதலாவது என்னன்னு சொன்னால், ரப்பை மறக்கக்கூடாது, அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாது. என்னுடைய ரப்பு எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறான், என்னை பார்க்கிறான், என்னுடைய நிலைகளை அவன் கவனிக்கிறான். அவனுடைய பார்வையை விட்டும், அவனுடைய கவனத்தை விட்டும், அவனுடைய கண்காணிப்பை விட்டும் நான் தூரமானவன் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறானே, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவர்கள் விளங்க வேண்டாமா, அல்லாஹ் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ரப்பினுடைய பார்வை, ரப்பினுடைய கண்காணிப்பு, அல்லாஹுடைய தொடர்பு, அதை என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது, மறந்துடவும் கூடாது. ரெண்டாவது, இந்த துன்யாவில் பிறந்த யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த துன்யாவை விட்டு அவங்க பிரிவாங்க. மௌத்தாகாமல் இருக்கணும்னா பிறக்காமல் இருக்கணும். பிறந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் வயசு கூட குறை இருக்கும், வயசு கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாமே தவிர, யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த துன்யாவை விட்டு பிரிந்து தான் ஆக வேண்டும். இந்த ரெண்டையும் மறக்காமல் இருந்தால் வாழ்வின் எல்லா உயர்வுகளையும் பெறலாம் என்று சொல்கிறார்கள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். இது நம்மளுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்லாங்க, நாங்கள் உதுக்குரு திக்ரஹாதிமில்லாத், மனிதனுடைய கற்பனைகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய மரணத்தை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள்னு சொன்னார். மனசில் அப்படி ஆசை இருக்கும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அடுத்த வருஷம் இந்த திட்டம் போடணும், அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி போடணும், அஞ்சு வருஷத்தில் அப்படி ஆயிடணும், எல்லா திட்டம் போட்டிருப்போம், எல்லா திட்டமும் முடிஞ்சிடும். அதனால் மனிதர்களுடைய ஆசைகள், திட்டங்கள், உலகத்தில் மனிதர்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் எவ்வளோ இருக்குது. இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு சில நாளுக்கு முன்னால் அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் மூணு இருக்குதுன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலிமையான பெண்மணி, சாதாரணமான ஆள் இல்லை. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இந்திராவினுடைய, இந்திரா காந்தியினுடைய நிலை என்ன, 101 நாடுகளுடைய அந்த கூட்டு சபையின் தலைவராக அந்த அம்மா இருந்தாங்க. இரும்பு பெண்மணியின் பெயர் பெற்ற பெண்மணிகளில் ஒரு ஆள். ஆனால் வாழ்க்கையினுடைய கடைசியில் நிறைவேறாத ஆசைகள்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அருமையானவர்களை, இந்த உலகத்தில் நாம் நினைச்சதெல்லாம் நடந்துடாது. நம்முடைய ஆசைகளை எல்லாம், கற்பனைகளை எல்லாம், இன்பங்களை எல்லாம், திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கிவிடக்கூடிய, இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய, நல்ல நெருங்கி உட்காரு, இடையிலெல்லாம் அறிவிப்பு செய்ய வரக்கூடாது. தயவு செய்து சேர்ந்து உட்கார்ந்து போகிறவங்களுக்கு வழி விட்டுருங்க, கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்க. நல்ல தள்ளி உட்கார், போகிறவங்களுக்கு வழி விடணும். இந்த ரெண்டையும் மறக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒன்று, அல்லாஹுவை மறக்கக்கூடாது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். அவனுடைய நினைவோடு வாழ்க்கையில் வந்து ரப்பினுடைய நினைவு ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா மகத்தான பாக்கியம். அதுதான் உலக ரீதியான வாழ்க்கையில் இன்பமும் சரி, தீனியான மேன்மையும் சரி, மறுமையினுடைய வெற்றிக்கும் அதுதான் அடிப்படை. உலகியல் ரீதியான எந்த வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கும் அடிப்படை எதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய நினைவு. ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே கிடக்குது, ஒரு ஆள் பார்க்குற நல்ல குளிர்ந்த நேரமாக இருக்குது, ஐயோ பாவம் அந்த மீன் தண்ணிக்குள்ளே கிடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு தங்கத்தட்டில் எடுத்து வைக்கிறார். ஒரு தங்கத்தட்டு, அதில் எடுத்து அந்த மீனை வந்து நம்ம நினைச்சு காப்பாற்றுவோம் நினச்சிட்டு தங்கத்தட்டில் எடுத்து வச்சா விளங்குமா? அது மீனுக்கு உள்ளே இருக்கிறது சுகம் இல்லை, குளிராக இருக்குது, நமக்கு கை வைக்க கூட முடியல, தண்ணியில் அவ்வளோ கூலாக இருக்குது, அந்த குளிரில் போய் மீன் கிடக்குதே, ஐயோ பாவம் அதுக்கு எவ்வளோ குளிரும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சாருன்னு வைங்க, என்ன ஆகும்? அது மாதிரி நாம் அல்லாஹுடைய நினைவோடு இருக்கிற வரதான், தண்ணிக்குள்ளே மீன் இருக்கிற வரதான் அதுக்கு சுகம். தண்ணியிலிருந்து வெளியெடுத்து வச்சாச்சுன்னா துடிக்கும் போயிடும். அது மாதிரி அல்லாஹுடைய நினைவுங்கிறது தண்ணீருக்குள் மீன் இருப்பதை போலன்னு சொல்லி ஹதீஸில் உதாரணம் வருது. அதனால் ரப்பினுடைய நினைவு இருக்கிறதே அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்பம், உலகியல் ரீதியான இன்பத்துக்கும் சரி. ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குதுன்னா
எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. எதுக்கு பயப்படணும்? நம்ம ஊரில் கூட பழக்கத்தில் ஏதாவது பேசும்போது துவா செய்யுங்கன்னா என்ன என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் போதுமான. எவ்வளோ அழகான வார்த்தை, சுபஹான் அல்லாஹ். ஏதாவது ஒரு துவா செய்யுங்கன்னு சொன்னால் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? சும்மா சொல்லுங்கண்ணா, சத்தம் போட்டு அசுரத்தம் சொல்கிறாரு. நீங்கள் மம்மூரில் சொல்கிறது தெரியணும் இல்லையா? அல்லாஹ் போதுமானவன் சொல்கிறார். என்ன அழகான வார்த்தை! அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபுதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று கேட்கிறான். எனவே நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அதனால் ரப்பினுடைய நினைவை, அவனுடைய சிந்தனையை, அவனுடைய நிலையை நாம் மறக்கவே கூடாது. அல்லாஹுடைய நம்முடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்களே, பெரிய அளவுக்கெல்லாம் பெரிய அறிவாளிகளோ ரொம்ப கத்தவங்களோ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் கூட நிறைய பேருக்கு மனப்பாடம்லாம் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் தான் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அல்லாஹுடைய நினைவோடு இருந்தாங்க, பாவங்கள் செய்யாமல் இருந்தாங்க. பாவங்கள் செய்ய மாட்டான். பெரிய குடும்பம், விசாலமான குடும்பம். நம்முடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க, வீட்டில் எவ்வளோ பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொல்லி. வீட்டில் சாதாரணமாக 13 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க அப்படியெல்லாம் பெற்றெடுத்தார்கள். வீட்டில் சம்பாதிக்கிறது யாருன்னா வாப்பு வராளுதான் சம்பாதிப்பார். சம்பாதிப்பது வீட்டில், வீடு என்ன செய்யும், ஏதாவது ஒன்றா கூட விசாலமாக தங்களுடைய வீட்டை வச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே அவர் செய்கிற வேலை என்ன வேலை பார்த்தார்னு பார்த்தா சும்மா சாதாரணமான ஒரு வேலை பார்த்துருப்பார். வேலையும் பெரிய அளவுக்குள்ள லட்சக்கணக்கில் பணத்தை உண்டாக்கி தரக்கூடிய அப்படி வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ணா வீட்டில் அவ்வளோ வேலையும் கட்டி கொடுத்துருப்பாங்க. கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க, கண்ணியமான முறையில் வாழ்ந்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக கொண்டு. பெருநாளை கூட பழைய காலத்தில் என்ன சந்தோஷம், அந்த சந்தோஷம் இப்போ இல்லைங்க. பழைய காலத்தில் எல்லாம் பெருநாளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கத்தான் செய்துன்னாலும் நாமளாக உண்டாக்குறோம். இப்போ நாமளாக பெருநாளுடைய சந்தோஷத்தை உண்டாக்க பார்க்குறோம். அப்போ அப்படி இல்லை, இயல்பாகவே மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் வந்துடும் உள்ளத்தில். அப்படி உள்ள ஒரு நிலை. அப்போ அவங்கள பொறுத்தவரையில் நிறைய அளவுக்குலாம் தெரிஞ்சிருக்கல. இப்போ நிறைய டெக்னாலஜி அது இது எல்லாம் பெருகிருக்குதே தவிர, விஷயத்தை நிறைய தெரிஞ்சிருக்கிறானே தவிர பழைய நிம்மதி இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அப்பாவுடைய அப்பா சோத்தில் எழுதி எழுதி வைப்பார், பென்சிலில். என்ன எழுதுறியா அப்படின்னு சின்ன பிள்ளை. அப்போ நம்ம என்ன எழுதுறியான்? இல்லை நம்ம ஓத, நம்ம இறந்த பிறகு ஓதுறானோ இல்லையே தெரியல. அதனால் இப்போமே நான் எழுதிக்கிறேன், யாசின் ஓதி எத்தனை எழுதியிருக்கிறேன், 14 யாசின் இன்றைக்கி ஓதியிருக்கிறேன், இன்றைக்கி 15 யாசின் ஓதியிருக்கிறேன்னு குறித்து வைக்கிறேன்னு சொல்லி பென்சிலில் குறித்து வச்சுட்ருப்பா. பெருமக்களே, அது மாதிரி மௌத்தினுடைய சிந்தனையும் இருந்தது. மௌத்தினுடைய சிந்தனை இருந்தது. தன்னுடைய ஒஃபாத்திற்கும் பொழுது அடக்கின்ற நேரத்தில் தனக்கு கட்டையை உலகத்தில் அவர்கள் வாங்கி போட்டிருந்தார்கள். எனக்கு தெரியும், அவங்க நினைச்சிட்டாங்க நான் ஒஃபாத்தானா என்னுடைய கபரில் வைக்கிறதுக்காக வேண்டி கட்டை செய்து வச்சுருந்தாங்க. சில பேர் தன்னுடைய ஒஃபாத்திற்கு செலவழிப்பதற்காக ஹலாலான ரொம்ப சுத்தமான பணத்தை அவங்க கொடுத்து யாருக்காவது கொடுத்து வச்சு என்னுடைய மைய செலவெல்லாம் இதில் பார்த்துக்கங்க அப்படின்னு அவங்க தயாராக இருந்தாங்க. அவங்க நினைச்ச உடனே அவங்க மௌத்தாவனும் போயிடலை. மௌத்தை நினைச்ச உடனே ஒன்றும் மௌத்தா போயிட மாட்டாங்க. மௌத்தை நினைக்காததுனால அவங்க அப்படியே நீண்ட ஹயாத் வாழ்வாங்கன்னு அர்த்தமும் இல்லை. ஒரு மனிதனுக்கு மரணத்தை பற்றிய சிந்தனை 1000 வேலைகள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்ற சிந்தனை மனதில் இருக்குமானால், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குமானால், அவன் பேசலாம், சிரிக்கலாம், அவன் சாப்பிடலாம், மற்ற வேலைகளை பார்க்கலாம், என்ன வேலை பார்த்தாலும் சரி என் ரப்பு என்னை பார்க்கிறான், அந்த ஒரு உணர்வு மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் சிறந்த துன்யாவும் நமக்கு வரும், சிறந்த ஆகிரத்து நமக்கு வரும். சொன்னவங்க யார்? சாதாரணப்பட்ட ஆள் அல்ல, ஏராளமான நபிமார்களோடு பழகி அவர்கள் தெரிந்த அந்த கருத்துக்கள் இருந்து நமக்கு சார் எடுத்து சொல்கிறார்கள். அதற்கு ருக்மான் ஹக்கீம் அவர்கள், வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் என்னங்க? ஒன்று, அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள். அது மாதிரி இந்த துன்யா விட்டு ஒரு நாள் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தரணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தரணும். உண்மையிலே அது பெரிய பாக்கியம். மன்தால உம்ருஹு வஹசுன அமலுஹு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் கொடுத்து அந்த வாழ்நாளிலே நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் யாருக்காவது பாக்கிய கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம், நமக்கு தெரியாது. இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பி அன்னக பஅதஹா மஹ்மூலு க
கபர்களுக்கு ஜனாசாவை நீங்கள் தூக்கி சென்றால் ஒரு நாள் இவ்வாறு நான் சுமக்கப்படுவேன் நினைங்கன்னு சொல்கிறான். மௌத்தை நினைக்கணும், மௌத்தை நினைக்கணும், யார் மௌத்தையும் நினைக்கக்கூடாது. சில பேர் துன்யா விட்டு போகிறது நல்லது, உலகத்தில் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மௌத்து இல்லை, நம்முடைய மௌத்து. நமக்கு ஒரு நாள் இப்படி இருக்குது, நம்மளை குளிப்பாட்டுவாங்க, நம்மளை கஃபனில் வைப்பாங்க, கபரில் கொண்டு வைப்பாங்க அப்படின்னு நம்மளை நினைக்கும். அப்படி எண்ணங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருப்பது இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக்கும், பரக்கத்தான. சல்லா செல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்லையும் வருது, மௌத்தை நினைப்பதே ஒரு பரக்கத்தான், மௌத்தை நினைக்கிறது ஒரு பரக்கத்தான். ஹைர், அது மாதிரி அல்லாஹுடைய முதல் விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அல்லாஹுடைய நினைவு எப்பொழுதுமே இருக்கான், எப்பொழுதுமே அல்லாஹுடைய நினைவுன்னு சொன்னால், காலையில் முதல்ல தூங்கி எழுந்திருச்ச உடனே முதல்ல ஒரு பழக்கம் அல்ஹம்துலில்லான்னு சொன்னான். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஹதீஸில் வருது, ரெண்டு கையும் ஒரு மனிதன் சேர்த்து தூக்கி எழுந்திரிச்ச உடனே இந்த பக்கம் திரும்பி படுக்கிறது, அங்கேருந்து இங்கே படுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல், எழுந்திரிச்ச உடனே கையை ரெண்டையும் சேர்த்து தடவி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா வஅதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். ரப்பே, தூக்கத்திலே எத்தனையோ பேருக்கு ரூஹு போயிடுச்சு, எனக்கு நீ ஹயாத்தை தந்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்ஹம்துலில்லாஹ் காலையில் நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த நேரத்தில் வாழ்க்கையினுடைய எல்லா உயர்வுக்கும் அது தொடக்கம், அது அடித்தளம் தான். அல்லாஹுடைய நினைவு நினைவு நினைவுங்கிறம இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கு. எழுந்திருச்ச உடனே முதல் வார்த்தையாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அது மாதிரி சந்தர்ப்பங்களுடைய துவாக்கள் இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் இருக்குது இல்லையா. பாத்ரூம் போகிறோம், சாப்பிட்டு முடித்தோம், வேறு வேலைகள் பார்க்குறோம், ஒவ்வொன்றுக்கும் வீட்டை விட்டு வெளியில் வெளியேறுறோம், வெளியூருக்கு பயணம் போகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அசில்ல அவ் உசல்ல அவ் அதுலிம அவ் உதலம அவ் அஜுகல அவ் இஜுகல அலைய. யா அல்லாஹ், நான் வழிகெடுவதை விட்டு உன்னை பாதுகாக்கிறேன், என்னை யாரும் வழிகெடுத்துடவும் கூடாது, அதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடணும். சிலவன் நல்ல யோசனை சொல்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு மாதிரி திருப்பி விட்டுருவான் நம்மளை, அதனால் நானும் வழிகெட்டு போகக்கூடாது, மற்ற யாரும் என்ன வழி கெடுத்துடவும் கூடாது, தப்பான வழியை சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டுறக்கூடாது. அது மாதிரி நான் சருகி விடக்கூடாது, யாரையும் நான் சருகு செய்யவும் கூடாது, நானும் யாரை ஏமாற்ற வேண்டியதில்லை, என்னை யாரை ஏமாற்றவும் கூடாது. அது மாதிரி நான் மடையனாகி விடக்கூடாது, நான் யாரையும் மடையனாக்கி விடவும் கூடாது. சல்லா சில என்ன அழகான துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் இந்த சந்தர்ப்பங்களுடைய துவான்னு ஒன்று இருக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு துவா செய்கிறது, வீட்டில் பயணம் ஏறு சல்லா சில வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தவொடனே என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தவொடனே சல்லா சில மூணு தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, சில திக்ரிகளை செய்வாங்க. முதல்ல அப்படி வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தவொடனே சல்லா சில வானத்தை பார்த்து அப்படி சிரித்தாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே தாங்க காரணம் இல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டீங்க, என் சிரிக்கிறீங்களேன், என் ரப்பு சிரிக்கிறான்னு சொன்னாங்க. நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுபஹானல்லதி ஸஹ்ஹரலனாஹாதா, இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே என் ரப்பு ஆனந்தமாக என்னை பார்த்து சிரிக்கிறான், அதனால் நான் சிரித்தேன்னு சொன்னான். அப்போ அதனால் சந்தர்ப்பங்களுடைய துவாக்கள்னு இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். தூங்கி எழுந்திருச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான் இருக்கும். சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், சுய தேவைகள் நிறைவேற்றிட்டு வர்றோம், பாத்ரூம் போயிட்டு வர்றோம், ஒன்றுக்கு போயிட்டு வர்றோம், அல்ஹம்துலில்லாஹ் உஃப்ரானக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹபானி அல்லதா வாஃபானி, எனக்கு நோவினை தரக்கூடியதை என்னை விட்டு நீக்கி எனக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தந்தானே அல்ஹம்துலில்லாஹ்னு. சந்தர்ப்பங்களுடைய, அதாவது அல்லாஹுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் அவன் தான் வெற்றி பெறுகிறான். சங்கைக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய மகத்தான இந்த ரெண்டு உபதேசம் அவங்க சொல்கிறாங்க. எந்த நேரத்திலையும் என்ன செய்யாதீங்க, அல்லாஹுடைய ஒரு ஆயத்தை சொல்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு அது பாதுகாக்கணும். அந்த ஆயத்தில் வருது, ஃபவைலுல்லில் காசியத்தி குலூபுகம் என்றிருக்கிறீர்கள், ஃபவைலுல்லில் காசியத்தி குலூபுகம் என்றிருக்கிறீர்கள், அல்லாஹுடைய திக்கரை மறந்த அந்த கல்புகளுக்கு நாசம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய திக்கரை மறந்திருக்கிறார்களே, அவனுடைய நினைவு இல்லாமல் இருக்கிறார்களே, அந்த கல்புகளுக்கு நாசம்ங்கிறான். அது மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அலாபி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் மனிதர்களுடைய மனங்கள் நிம்மதி அடைகிறதுன்னு சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் நிம்மதி, உலகத்தில் எல்லாரும் அதுக்கு தானே ஆசைப்படுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே டூர் போகிறாங்க, இங்கே ஜாலியாக இருப்போம். ஜாலின்னு ஊற்றி ஒழிக்கிற வேண்டியது தான், ஜாலியாக இருக்கிறாரான்னு தெரியணும் இல்லையா. இங்கேருந்து டூர் போயிட்டு வர்றான், யாரையாவது விட்டுட்டு வந்துடுறான், இங்கேருந்து போயிடுறான், ஒரு ஆள் இறந்துடுறான்,
போகிறான், ஏதாவது நிச்சயம் அவர் ஆக்சிடென்ட்ல ஆகிட்டு வந்துடுறாங்க. அதாவது ஜாலிங்கிறது வெளிப்படையாக நாம் உண்டாக்கிக்கிறது அல்ல, அது அல்லாஹ் கல்வில தர்றது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிம்மதி வேண்டுமா? நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஜாலி வேணுமா? வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா? அல்லாஹ் அலா அலா, உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். மனித சமுதாயமே விதிக்கிற இல்லாஹி தத்துமா இன்னொரு குலூப், அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் மனிதருடைய மனங்கள் நிம்மதி பெறுகுதுன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், உலகத்தினுடைய படைப்பினங்களிலேயே வலிமையான படைப்பு அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி எதிர்த்து அலிரதிகள் தான் கேட்டாங்களாம். அலிரதிகள் தான் இடத்துல கேட்குறாங்க, உலகத்திலேயே ரொம்ப வலிமையான படைப்பு எதுன்னு. அலிரதான் சொன்னாங்க, மலைகள்னு சொன்னாங்க. மலைகள் இருக்குது இல்லையா? மலைகள். ஏன்னா இந்த பூமி அல்லாஹ் படைச்சவொன்னே பூமி அப்படி அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூமியை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் மலைகளை படைத்தான். பூமி அசைகிறதை நிறுத்திடுச்சின்னு சொன்னால் அப்போ அவ்வளோ வலிமையானது இல்லையா? அது வலிமையானது, கொஞ்சம் கவனிச்சுட்டு வரணும், பின்னாலே வரணும். வலிமையானது எதுன்னு சொன்னாங்க? மலைகள்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, உலகத்திலேயே வலிமையானது மலை தானான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அதை விட வலிமையானது இரும்புன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மலைகளையும் என்ன செய்துடுது? உடைச்சிருது இல்லையா? தூள் தூளாக உடைச்சி எரிஞ்சிருது இரும்பு. அதனால் மலைகிட வலிமையானது எதுன்னு கேட்கும் பொழுது இரும்புன்னு சொன்னாங்க. உலகத்திலே ரொம்ப வலிமையானது இரும்பு தானான்னு கேட்டான். இல்லை இல்லை, அதை விட வலிமையானது நெருப்புன்னு சொன்னாங்க. அந்த இரும்பு என்ன ஆக்கிறது? ஊருக்கும் தண்ணி மாதிரி ஆக்கிரும். அதனால் அதை விட வலிமையானது நெருப்புன்னு சொன்னாங்க. அவன் உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானான்னு கேட்டாங்க அலிரல்லா இடத்துல. இல்லை இல்லை, அதை விட வலிமையானது தண்ணீர்னு சொன்னாங்க. அந்த நெருப்பு என்ன செய்யும்? அணைச்சிருது தண்ணீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அவன் உலகத்திலேயே வலிமையானது தண்ணீர் தானான்னு கேட்டாங்க. உலகத்திலே ரொம்ப வலிமையானது தண்ணீர் தானான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அதை விட வலிமையானது மேகம்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மேகத்திலே தண்ணீர், தண்ணீரை சுமந்து நிற்கிறது அந்த மேகம். இவ்வளோ மழை பெய்யுதுன்னா அது போகிற அந்த மேகத்தில் இருக்குது இல்லையா, அது சுமந்து நிற்கிறது அல்லவா? அப்போ உலகத்திலே வலிமையானது மேகம் தானான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, காற்றுன்னு சொன்னாங்க. அதை விட வலிமையானது என்ன? காற்று என்ன செய்யுது? இங்கேருந்து அது அங்கே கொண்டு போகுது, மேகத்தை இங்கே கொண்டு வருது, காற்று என்ன செய்யுது? அதனால் உலகத்தில் வலிமையானது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்திலே ரொம்ப வலிமையானது எது? அல்லாஹ்வுடைய நினைவோடு உள்ள ஒரு மனுஷர். பல அது கடைசியில் அப்படி தான் முடிப்பாங்க. ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை விட வலிமையானது எதுன்னு சொன்னான். போதைன்னு சொன்னான். மனுஷனை பூரா அவனுடைய நிலையே இல்லாமல் ஆக்கிரும், மனுஷ தன்மையை இழந்துருவான். இப்போ அதை விட வலிமையானது எதுன்னு கேட்டாங்களாம். தூக்கம்னு சொன்னாங்களாம். தூக்கம் வந்தால் என்ன செய்யும்? தெளிஞ்சிருவான் ஆள். தூக்கம் வந்தால் ஆள் தெளிஞ்சிருவான். அதனால் அதை விட வலிமையானது தூக்கம்தான் ரொம்ப சிறந்ததா உலகத்தில்னு கேட்டாங்களாம். உலகத்திலே ரொம்ப சிறப்பானது தூக்கம்தானான்னு கேட்டாங்களாம். இல்லை இல்லை, அதை விட வலிமையானது கவலைன்னு சொன்னாங்கண்ணா. கவலை வந்தால் தூக்கம் போயிடுது. கவலை வந்தால் அப்போ அதனால் அதை விட வலிமையானது கவலை. அப்போ உலகத்திலே ரொம்ப வலிமையானது கவலை தானேன்னு கேட்டாங்கண்ணா. இல்லை இல்லை, அதை விட வலிமையானது அல்லாஹுடைய திக்ருன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ரு இருந்தால் கவலை போயிடுன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ரு இருந்தால் கவலை போயிடுது. அப்போ அதனால் அல்லாஹுடைய திக்ரை கொண்டு தான் நாம் அந்த இன்பத்தை உணர்ந்தால் நமக்கு தெரியும். அந்த இன்பத்தை உணர்ந்துட்டாங்கன்னு வைங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹிலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூ. அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறாங்களே, ஒரு கவலையும் அவங்களுக்கு கிடையாது, ஒரு பயமும் கிடையாதுங்கிறான். பயமும் இல்லை, கவலையும் இல்லை, துக்கம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க பொழுது நிம்மதி இருக்க தானே செய்யும். நமக்கு அந்த இன்பம் தெரியாததுனால, அந்த ருசி தெரியாததுனால நமக்கு அதனுடைய நிலை உணர முடியலையே தவிர இல்லைன்னு சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் வாழ்க்கையில் நிம்மதி. அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், புனிதமான இந்த ரமலானை பாக்கியமாக நம்மை விட்டு விரைவிற செய்ய வேண்டும். ஏராளமான ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களை ஈன்றெடுத்த அருமை தாய்மார்களே, எங்கள் உடன் பிறந்தவர்களைப் போல் உள்ள சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளைப் போல் எங்களுடைய மக்களை உங்களிடத்திலும் நான் வேண்டுகிறேன். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய நினைவு என்ற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், என்னுடைய கடமையான தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதுவும் என்னுடைய நினைவுன்னு சொல்கிறான் குர்ஆன். சொல்லுது அல்லாஹுடைய திக்ரில் உள்ளது தான் என்னதுங்க? தொழுகை. அதனால் நாம் ஒரு உறுதி வைக்கணும். அதற்கு புவலையில் தான் பேசுகிறேன் நினச்சிக்கிறேன், அதையா நமக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான், எனக்கும் ரெண்டு காது இருக்குது இல்லையா?
அதனால நாம் ஒரு உறுதி வைக்கணும். அவனுடைய புனிதமான இல்லத்தில் ரமதானுடைய கிட்டத்தட்ட கடைசி நாட்களில் இப்படி ஒரு ஆசை, இந்த பாக்கியமான ரமதானை விடைபெறச் செய்வதில்லை, இனிமேல் என்னுடைய வாழ்நாளிலே ஃபரலான ஒரு தொழுகையையும் கூட நான் விடமாட்டேன். உறுதி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். உளப்பூர்வம் ஆசைப்படுங்க, துவா செய்யுங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய தொழுகை அல்லாஹுடைய நினைவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தக்பீர் கட்டிட்டு பூரா சிந்தனை முதல்ல அப்படித்தான் இருக்கும். சின்ன பிள்ளை தக்பீர் கட்டணும், இங்கே கொஞ்சம் பார்த்துக்கிறோம், அங்கே கொஞ்சம் பார்த்துக்கிறோம், திடீர்னு திரும்பி நிற்கும், திடீர்ங்கிருந்து வாப்பட்டா அவங்க ஓடுவோம், அங்கிருந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கு. நம்மளும் தொழுகையில் என்ன திருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தான். போக 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 தக்பீர் கட்டணும்னு சொன்னால் வேறு எந்த கவனம் இருக்கக்கூடாது, முழு கவனம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த மூமின்கள் தான் சிறந்தவர்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் பயபக்தியாக இருக்கிறார்கள். அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு அந்த ஆயத்துக்கு. அதில் ஒன்று சொன்னால் கவனம் வேறு பக்கம் திரும்பாது. தக்பீர் கட்டிட்டாங்கன்னா முழு கவனம். நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார். அதனால் நாம் எப்பவும் செய்கிற ஒரு பயான் மாதிரி நினச்சி இதை ஆக்கிடக்கூடாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியங்கிறது ஒரு வேணும். நம்முடைய பாதையில் வெற்றிக்குண்டான ஒரு வழிகளை தேடிக்க கொள்ள வேண்டும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நேற்று ஒரு விளையாட்டு பிள்ளையா இருந்தோம்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? மாறணும். அதனால உலகியல் ரீதியான வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் சரி, தீனியான மறுமை ரீதியான வெற்றிக்கும் சரி, ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் சரி, வியாபாரத்தினுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் சரி, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்திருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, தொழுகையில் கவனம் செலுத்துங்கிறான். குடும்பத்தில் உங்களுக்கு உயர்வு வேண்டுமா, தொழுகையில் கவனம் செலுத்துங்கிறான். நாயகமே, தொழுகையில் நாங்கள் தாங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள், தாங்களும் அதிலே நிலைத்திருங்கள், உங்களுக்கு நாம தான் ரிசுக்கு அளிக்கிறோங்கிறான். அந்த ஆயத்தில் எழுதுறாங்க, பேணுதலான முறையில் ஒரு மனிதருடைய தொழுகை இருப்பது என்பது அவருக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்க்கும் எழுதுறாங்க. அவருக்கு ரிசுக்குன்னு வெறும் சாப்பாடு நினைச்சுக்கிறாதீங்க. ரிசுக்குன்னா வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களுமே ரிசுக்கு தான். வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் என்னதாங்க, கொஞ்சம் அசந்த மாதிரிலாம் இருக்குது, அப்படிலாம் இல்லையா? ஆ, உஷாராக இருந்துக்காங்க. அதனால் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் நல்ல ரிசுக்கு தான். அந்த ரிசுக்கை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை பேணதெல்லாம் தொழுதுக்குங்கிறான். அதனால் உலகியல் ரீதியான வாழ்க்கைக்கும் வியாபார ரீதியான வெற்றிக்கும் குடும்பத்தினுடைய நிம்மதிக்கும் நம்முடைய தீனியான வெற்றிக்கும் அடிப்படைங்கிறது அல்லாஹுடைய நினைவு. அந்த அல்லாஹுடைய நினைவுகளில் நம்ம தஸ்பீஹாத்துகள் ஓதுறோம், அதுவும் அல்லாஹுடைய நினைவு தான். குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம், அதுவும் அல்லாஹுடைய திக்ர் தான். காலை மாலை தஸ்பீஹாத்துகள் செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது இல்லையா, அதுவும் அல்லாஹுடைய நினைவு தான். குர்ஆன் ஓதுறது அல்லாஹுடைய நினைவு தான். அது மாதிரி தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, தொழுகை அது என்னை நினைப்பதற்காக உள்ள ஒரு காரியம் என்று அல்லாஹ் அருள்முறையிலே சொல்கிறான். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், த தீனுடைய தூணுங்கிறது தொழுகைன்னு சொன்னார். இந்த கட்டடம் நிற்குதுன்னா இதெல்லாம் நிற்குது, தூணு தானே, பில்லர் இருக்கிற காரணத்தினால கட்டடம் நிற்குது. அதனால் இந்த தீன் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் சூரடைய வார்த்தை எப்படி வார்த்தை, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். அருமையான தாய்மார்களை கல்வியில் பதிய வையுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் சரி ஒரு ஃபரலான தொழுகை கூட கதா வாக்கிடக்கூடாது. ஃபஜ்ர் தொழுகிறதுனால மாத்திரம் பத்து பாக்கியம் இருக்குதுங்க, சொன்னால் ரொம்ப நேரம் நீண்டும். இன்னைக்கு வந்து இந்த உளவியல் அறிஞர்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுமானா காலையில் நீங்கள் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அதிகாலை நேரத்தை ராஜயோக நேரம்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ அந்த நேரத்தில் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறது இல்லை, அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எழுந்திருச்சு அந்த நேரத்தில் சுபுஹுனுடைய தொழுகையை, இன்னும் வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜுதுனுடைய தொழுகையை நாம் தொழுகும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றிக்குண்டான படிகளில் ஏற ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டே சொல்வேன். குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஃபஜ்ருங்கிற பேரில் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அந்த ஃபஜ்ர்னால் ஏற்படக்கூடிய, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தொழுகையினால் உண்டாகக்கூடிய பலன்களை ஹதீஸினுடைய விரிவுரையிலும் ஆயத்தினுடைய விரிவுரையிலும் பத்திற்கும் மேற்பட்ட பயன்களை சுபுஹு ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுதுகிறார். யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறார், ரப்பினுடைய பொறுப்பு. சில பேர் காலையில் எழுந்திருச்ச உடனே பல்லும் தேய்க்காமல் முத முதல்ல நேராக டீ கடைக்கு போய் உட்காந்து அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு
என்ன அது எப்படி இது எப்படின்னு சொல்லி எதையாவதுன்னு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேப்பரை படித்து நம்ம படிக்கிறவன் புத்தாலா செய்கிறவர சரி காலைல எழுந்தோன்னு பேப்பர் படிக்காட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் காலைல பூரா திருப்பி இங்கேருந்து அங்கேருந்துங்க எல்லா பேப்பரையும் படித்து முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஆள் பேப்பர் படிச்சுட்டு இருந்து அதையும் கொஞ்சம் உத்து பார்த்துக்கிட்டு நேரத்தை பூரா அப்படி பாழாக்க. அதனால் காலையில் நம்முடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். தொழுகை கொண்டு ஆரம்பிக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் அதனால் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இந்த தீனுடைய தூண்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஃபமன் அகாமஹா ஃபக்கத் அகாமத்தீன் வமன் ஹதமஹ வமன் தரக்கஹா ஃபக்கத் ஹதமத்தீன். யார் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ இந்த தீனை நிலைவர செய்கிறார்கள். யார் சொல்கிறாங்க? சல்லாசலன் சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அது? யார் அந்த தொழுகையில் கவனமாக இருக்கிறார்களோ தீனை நிலைவர செய்கிறார்கள். ஒமன் தரக்கஹா, யார் அந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களோ ஃபக்கத் ஹதமத்தீன், இந்த தீனை அழிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான்னு சொன்னான். இந்த தீனை ஃபக்கத் ஹதமத்தீன், தீனை அழிப்பதற்கு முயற்சிக்கிறான்னு சொன்னான். அதனால இன்றைய நாளின் பயானாக அல்லாஹுடைய நினைவு குறிப்பாக தொழுகை, இதை கவனத்தை வச்சுக்கலாம். இது வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதோ கேட்டுட்டு ஏதோ சொன்னோம் போனோங்கிறதல்ல. உலகத்தில் மற்ற பயானுக்கும் மார்க்க ரீதியான பயானுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மற்ற பயான்லாம் மற்ற யாரையா தாக்கி பேசுவாங்க. இப்போ அரசியல் கூட்டத்திலலாம் போனீங்கன்னா மூணாவது ஆளை தாக்கி பேசுவாங்க, இருக்கிறவங்கலாம் கை தட்டுவாங்க, ஆ ஜோக்காக பேசிட்டார் இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டார் இல்லைன்னு சொல்லுவாங்க. மார்க்க ரீதியான பயானுங்கிறது இங்கே யாரையும் குறை சொல்கிறது இல்லை, நம்மளை குறை சொல்கிறது, நம்மள்கிட்ட உள்ள குறைகளை நீக்கிறது, நாம் குறைஞ்சி போகிறதுக்கு இல்லை. எதுக்காக? உயர்வை பெறுவதற்கா? ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கா? அதனால் சங்கைக்குரியவர்களே, அது விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று. சலாத்துங்கிற அரபி வார்த்தை இருக்குத, சிலத்தின் பயனல் அப்தி ஒரு அப்பின்னு சொல்லுவாங்க. சலாத்தினாலே சேர்ப்பது, என்ன சேர்க்கிறது? சிலத்தின் பயனல் அப்தி ஒரு அப்பி, அடியானையும் அல்லாஹுவையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம். சிலத்தின் பயனல் அப்தி ஒரு அப்பி, அடியானையும் அல்லாஹுவையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம்தான் தொழுகை என்று அந்த வார்த்தையினுடைய அசல் பதப்பிரயோகத்தினுடைய அடிப்படை இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நம் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை தொழுகைங்கிறது. இன்ன சலாத்த காலத்து அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அது மாதிரி யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. யாருக்கும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, குடிமகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொழுகை எல்லாருக்கும் கடமை. யாருக்கு கொஞ்சம் பைத்தியம் இருக்குதோ அவங்களுக்கு கடமை இல்லை, பைத்தியமாக இருக்கிறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அதுமாரி தொடக்குள்ள பெண்களாக இருந்தால் அந்த தொடக்கு காலத்தில் அவங்களுக்கு கடமை இல்லை, அது முடித்தவொடனே ஆரம்பிச்சிடணும். விதிவிலக்காக மார்க்கம் இப்படித்தான் சொல்கிறது தவிர எல்லாருக்கும் கடமைங்கிறது விதி. நோயாளிக்கும் இன்னும் ஒரு கட்டம் உச்சமாக சொல்ல போனால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யோசிச்சு பார்க்கணும், யுத்தகலத்தில் இருந்தாலும் சரி. யுத்தகலம்ங்கிறது சாதாரணமானதாங்க, நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிச்சது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த யுத்தம்ங்கிறது அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஃபிரீன்கள் விரும்புகிறார்கள், லவ் தஃபுலூ நான் அஸ்லிஹத்திக்கும் வாம்தியாத்திக்கும், கொஞ்சம் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ மீன் அழைக்கும் மயிலத்தம் வாகிதா, உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் யுத்தம். ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கவனத்தை அப்படி இப்படி ஆக்கிட்டா போதும், உங்களை எல்லாம் அழிச்சிடன்னு நினைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த யுத்தகலத்தில் கூட தொழுகை விடுறதுக்கு மார்க்க அனுமதிக்கல. யுத்தகலத்தில் எப்படி சொல்லணும் தொழணும் குர்ஆன் ஒரு தனி சில ஆயத்துக்களை சொல்கிறோம். யுத்தகலத்தினுடைய இந்த தொழுகையின் முறை எப்படி இருக்க வேண்டும் குர்ஆன் அதை விரிவாக சொல்கிறது. அதனால் நோயாளியாக இருந்தாலும், ஏன் யுத்தகலத்திலே இருந்தாலும் கூட விடுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு காரியம்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறத பார்க்கணும். சொல்லா சொன்னாங்க, அக்கரபமாக எக்குவன லப்தம் எக்குவன சாஜிதா, ஒரு மனிதன் அல்லாவுக்கு மிக 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 நெருக்கமான நேரம் அவன் சுஜூதில் இருக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகையில் இருக்கும் பொழுது தான், தொழுகையில் இருக்கும் பொழுது தான் அடியான் அல்லானோடு நெருங்கி இருக்கிறான். அடியான் அடியா அல்லாஹோடு சொர்க்கத்திற்கு போன பிறகு நரகவாசிகளை பார்ப்பாங்களாம். நரகவாசிகளை பார்த்தா அவங்க அங்கிருந்து சத்தம் போடுவாங்க, தண்ணி தண்ணின்னு சத்தம் போடுவாங்கலாம். குர்ஆன்ல வருது, உதவி கேட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க, அதை கேட்கவே மாட்டாங்க. ஜபானியா மலக்குகள், ஜபானியா மலக்குகள் காது கேட்காது. அதனால வருஷக்கணக்கில் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களாம்.
ரொம்ப காலத்துக்கு பின்னால் திரும்பி பார்த்து எனக்கு கேட்குற மாதிரி இருக்கு. சாம் வாயை பற்றிக்கிட்டு கிடங்கன்னு சொல்லுவாங்கன்னா இவ்வளோ வருஷத்துக்கு பின்னால் அவங்க வந்து சத்தம் போட்டு இந்த சொர்க்கவாசிகள் அவங்களும் ஒரு உரையாடல் செய்வாங்களாம், ஒரு உரையாடல் நடக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற கொடுமையான நரகத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்களாம். அவங்க சொல்கிற முதல் பதில், ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது கேட்டு பாருங்கள், முதல் பதில் என்னன்னு சொன்னால், முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. இவ்வளோ கடுமையான இந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவிப்பதற்குண்டான காரணம் என்பது நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. நாம் அல்லாண்ட துவா செய்கிறோம், அல்லாஹும் ஆத்திக்கனா, அல்லாஹும் ஆத்திக்கனா மினன்னார், பாதுகில்னல் ஜன்னத்தை யார், அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துன்னு துவா செய்கிறோம் இல்லையா, நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிற வழி இருக்குது இல்லையா, அதையும் செய்யணுமா இல்லையா, பாதுகாக்க எதை செய்யணுமோ அதுக்குண்டான வேலைகளையும் செய்துட்டு அதை கேட்கணும். அதனால் நரகத்தை விட்டும், அதிலும் சக்கர் என்ற கொடுமையான நரகம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லுவாங்களாம், எல்லா ரகசியமும் வெளிப்படுற உலகம் அந்த உலகம். அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, சூரத்து யா ஐயுஹல் முத்தசிர், அந்த சூராவில் அல்லாஹும் தாலா முத்தசிர்ங்கிற சூறாவை சொல்லி காமிக்கிறான். அவங்க பதில் சொல்லுவாங்களாம், லம் நக்குமினல் முசல்லின், முதல் பதிலே என்னன்னு சொன்னால், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. அல்லாஹுடைய வாக்கு. அதனால் அருமையானவர்களே, அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குண்டான ஒரு நிலை. அது மாதிரி தொழுகை யார் தவறு விடுகிறார்களோ அவர்களை குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் வத்தபஹு ஷஹவாதி ஃபஸஃபயல் கௌன கையா, தொழுகை யார் வீணாக்குகிறார்களோ அவங்க சேருமிடம் மோசமான இடம்ங்கிறது அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறது. இன்றைக்கி வந்து எதிரிகளுடைய, முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிங்கிறது நாளுக்கு நாள் குடிக்கிட்டு இருக்குது இல்லையாங்க, குடிக்கிட்டு தான் இல்லையா. இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழியும் தொழுகை தான். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரம்ல வந்து தொழுதுட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். இந்த அபூஜஹில் வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நிறைய பணம் அவன்கிட்ட வந்துருச்சு, பணம் கூட்டினவொடனே திமிர் வந்துருச்சு, பணம் ரொம்ப கூடின உடனே நம்மளை விட்டு ஆள் இல்லை, இதை கொண்டு துன்யாவில் என்ன வேணாலும் உண்டாக்கலாங்கிற ஒரு ஆணவத்தை சமயத்தில் அது உண்டாக்கும். அந்த அடிப்படையில் போய் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் நிறைய கரன்சிலாம் கூடுதலாக வந்த உடனே, டே அப்பா ஒருத்தரை மதிக்காமல் எல்லாத்தையும் அலட்சியமாக, அர்ப்பனுக்கு குடை வாழ் வந்தால் அர்த்தராத்தில் குடை வெடிப்பாங்க வாங்கலையே, அது மாதிரி இவனுக்கு திடீர்னு பொருளாதாரத்தினுடைய வளம் வந்த உடனே எல்லாத்தையும் அலட்சியமாக நினைச்சான் அபூஜஹில். அந்த அலட்சியமாக நினைச்சதனுடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல வந்து தொழுகிறதையும் தடுக்க முற்பட்டான். குர்ஆன் சொல்கிறது, அராயித்தல்லதி என்ஹா அபுதன் இதா சொல்லா, அல்லாஹ் சொல்கிறான், அராயித்தல்லதி என்ஹா, நாயகமே தாங்கள் பார்க்கவில்லையா, என்ஹா இதா சொல்லா அப்துன், அராயித்தல்லதி என்ஹா அபுதன் இதா சொல்லா, ஹரம்ல வந்து தொழுகக்கூடிய அந்த நிலையிலே சுருல்லாய் சல்லா சல்லா அவங்களை தடுக்கிறதுக்கு அவன் முற்பட்டான். அந்த பொய்யர்களாக இருந்தவர்கள் அல்ல அந்த ஆயத்தினுடைய தொடரில் சொல்கிறான், நாயகமே நீங்கள் தொழுகையை பற்றி கொள்ளுங்கள், அவனை நான் பார்த்துக்கிறேன். எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, அப்படி செய்திருவானோ இப்படி ஆயிரும், ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். அது அல்ல எப்படி பார்க்குன்னு தெரியும், விளங்குதா, ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தா போதும் எல்லா ஓட்டமும் முடிஞ்சிடும். அரும்பு கோனிடின் அதுமனம் குன்றுமோ, இரும்பு கோனிடின் யானையை வெல்லலாம், கரும்பு கோனிடின் கட்டியும் பாகுமாம், நரம்பு கோடினின் நாம் என்ன செய்கிறோம். அரும்பு இருக்குத மலர், மலர் கொஞ்சம் கோணலாக இருந்தால் கூட வாசனை போயிடாது. அரும்பு கோனிடின் அதுமனம் குன்றுமோ, இரும்பு கோனிடின் யானையை வெல்லலாம், இரும்பு கொஞ்சம் கோணலாக ஆயிடுச்சுன்னா அங்குசம்னு வச்சுட்டு யானை பாக யானை கழுத்தில் போய் இருந்த காதில் மாட்டிக்கிட்டு இஞ்சனை யானை அஞ்சலை சத்த போடுறான் இல்லையா, இப்போ அதனால் இரும்பு கோனிடின் யானையை வெல்லலாம், கரும்பு கோனிடின் கட்டியும் பாகம், கரும்பு கொஞ்சம் கோணலாக இருந்தால் கூட அதிலிருந்து வரக்கூடிய சாறு பாகு கரும்பு சாறு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். நரம்பு கோனிடின், நரம்பு கோனிடுச்சுன்னு வைங்க, ஒரு நரம்பு இழுத்து இழுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னால் அருமையான நாம் என்ன செய்ய முடியும். அதனால் வாழ்க்கையில்
பெருமை கூடாது. எதை கொண்டு பெருமை கூடாது? எந்த காரியத்தை கொண்டு வாழ்க்கையிலே அகம்பாவமும் பெருமையும்ங்கிறது கூடாது. இவன் வெளியில் போய் கொஞ்சம் சம்பாதித்து பொருளாதாரத்தினுடைய வளத்தை உண்டாக்கி வெளிநாடுடைய சரக்குகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வந்த உடனே தலகால் புரியாமல் அலைஞ்சான் அபூஜஹில். அதனுடைய உச்சமாக அல்லாஹுடைய ரசூல் ஹரமில் வந்து தொழுகிறத கூட தடுக்கிறதுக்கு முற்பட்டான். அல்லாஹ் சொன்னான், நாயகமே நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்தை, நீங்கள் எனக்கு சுஜூது செய்து பேணுதலாக தொழுகுங்கன்னு சொல்லி சொன்னான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த ஆயத்து இறங்கின பிறகு முஸ்லீம்கள் தொழுகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் 18 மாதங்கள் தான் திருமக்களே, ஆயத்து இறங்கின பிறகு 18 மாதங்கள் தான், எதிரிகள் சின்ன வின்னம் ஆயிட்டாங்கிறார். பதிரில் அவ்வளோ பேரும் அடிக்கப்பட்டான். அபூஜஹில் முதல் அபூஜஹில், உத்துபா, ஷைபா, வலிதுபன், முகீரா, மக்காவின் பெருந்தலைவர்கள் அவ்வளோ பேரையும். சாதாரணமான ஜனங்கள், இன்னும் சொல்லப்போனால் மதீனவாசிகள், விவசாயிகள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க பதிரில். எல்லாரையும் அல்லாஹ் வீழ்த்தி காமிச்சான். அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஹி யகுவ்வத்து ஸலாத்துல் முஃமினீன், அது மூமிங்களுடைய தொழுகையின் பலம்ங்கிறாங்க. இந்த கிடைச்ச வெற்றிக்கான காரணம் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷாம்மா சொல்கிறார்கள், ஹி யகுவ்வத்து ஸலாத்துல் முஃமினீன், அது மூமிங்களுடைய தொழுகைக்கு கிடைத்த அந்த பலன், அதனுடைய வலிமையினுடைய விளைவு தான் சொல்கிறார். நீங்கள் எதிரிகளை நினச்சி கூட கவலைப்படுறோம், அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தக்ஸவும், யாரை பற்றி நீ கவலைப்படாதீங்க, வக்ஸவ் நீ என்ன பயப்படுங்க போதுன்னா, என்னுடைய கடமையை நிறைவேற்றுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றுலேயும் குரானிலே வருகிறது, ஒக்கால மூசா, மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட துவா செய்தாங்களாம், ரப்பனா இன்ன காத்தைத ஃபிர்ஆவுன வமலஅஹு ஸீனத்தன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா, யா அல்லாஹ் இந்த ஃபிர்ஆவுனுக்கு இவ்வளோ பெரிய அரசாட்சியை கொடுத்துருக்குற, செல்வாக்கு கொடுத்துருக்குற, பொருளாதாரத்தை கொடுத்துருக்குற, ஒரு வியாதியும் அவனுக்கு வரதே இல்லையா, எல்லாத்தையும் ஆரோக்கியமாக உயர்வாக அவனை வச்சிருக்கிறிய ரப்பே, இன்னும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ரப்பே, சாதாரணமான உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு எதிராக இவன் இவ்வளவு அநியாயம் பண்ணுறானே, நீ அவனுடைய அவனுக்கு நீ வீழ்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி துவா செய்தாங்க. யாரு சொல்லுங்க? முசாசன் துவா செய்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், கது உஜீபத் தாவத்துக்கும், அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னான். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வா அவுஹைனா இலா மூசா வா அஹீஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் சொன்னோம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இல்லங்களை தொழுகையின் இல்லங்களாக ஆக்குங்கள் என்று நாம் சொன்னோம். ஓஜ அலு புயத்துக்கும் கிபிரத்தன் வா அகீமுசலா, உங்களுடைய இல்லங்களை ரப்பை முன்னோக்கும் இல்லங்களாக ஆக்கி, வாக்கீமுசலா, தொழுகையை நீங்கள் பேணதெல்லாம் தொழுதுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. என்ன நடந்துச்சு? ஃபிரௌன் எவ்வளவு ஆணவத்தில் இருந்தாங்கிறது அவனுடைய வரலாறை படித்து பார்த்தா தெரியும். சைத்தான் கூட நான் ரப்புன்னு சொல்லலை, ஆனால் ஃபிரௌன் சொன்னால் ஆனால் ரப்புக்கும் லாயலா, நான் சூப்பர் பவர் ரப்புன்னு சொன்னான். ரப்புன்னு மட்டும் சொல்லலை, ஆயிலா, ஆயிலான ரொம்ப உயர்வானவன் அர்த்தம், ஆனால் ரப்புக்குமுல் ஆயிலா, நான் தான் பெரிய ரப்பு, துன்யாவில் யாராவது ரப்பு சின்ன சின்ன ரப்பு இருந்தால் கூட நான் தான் பெரிய ரப்புன்னா, துன்யாவில் ஏதாவது சாமி ஹீமின் இருந்தால் அந்த எல்லா சாமியோடய பெரிய சாமி நான் தான், எல்லாத்தையும் விட பெரிய சாமி நான் தான். என்னாச்சு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாகரக்கனா, ஃபிரௌனையும் உன்னுடைய பட்டாளத்தையும் அளித்தான், வான்தும் தந்துரூன் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பார்க்க பார்க்க பார்க்க, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, பார்க்க அந்த ஃபிரௌனையும், அவனை யாரும் வீழ்த்த முடியாது, அவனுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாது, அவனுக்கு எதிராக மாற்று செயல்பாடு செய்ய முடியாது என்றிருந்த அந்த ஃபிரௌனை அல்லாஹு தாலா அவனையும் 600,000 படைகளையும் நைல் நதியிலே தண்ணீரில் இறங்க வச்சு அவ்வளோ வரை மூழ்கடிக்க செய்தான். அகரக்கு நாங்கள ஃபிரௌனை வாண்டும் தந்தூர், உங்கள் கண் முன்னால், அல்லாஹ் குர்ஆன் சொன்ன, உங்கள் கண் முன்னால் அழிச்சானா இல்லையா? அதையும் பெருமக்கள் சொல்வார்கள், ஹி எக்ஸு ஹி எக்குபத்து சலாத்துல் மோமினின், அது மோமீன்களுடைய தொழுகையின், அல்லாஹ் அதானே சொன்னான் எதை செய்யணும்னு சொன்னான். அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பரக்கத் வேணுமா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உயர்வுகள் வேண்டுமா, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணுமானா, வியாபாரத்தில் பரக்கத் வேணுமா, எந்த காரியத்திலும் சரி சமூகத்திலையும் சரி உயர்வுகள் வேண்டுமானால் அடிப்படையான விஷயம் தொழுகை தவறவிடக்கூடாது. சொல்லான்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் ஆயிட்டாலே 7 வயசான பிள்ளைகள் என்ன செய்யுங்க,
தொழுகும்படி சொல்லுங்க. முரு அவுலாதக்கும் பி சலாத்தி ஒகும் அபுனா உ சபுசினீன். படிக்க போலியா, கோவப்படுற காலை நேரத்தில், இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற நேரத்தில், வீட்டில் இருக்க டென்ஷனை பார்க்க தானே செய்கிறோம். டே அப்பா ஒன்றும் சொல்ல முடியாது அந்த நேரத்தில், சாம இருக்கும். அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு வெடி நிலை. ஒரு ஆள் இந்த இதை தூக்க, ஒரு ஆள் ட்ரெஸ்ஸை தூக்க, ஒரு ஆள் இதை மாற்ற, ஒரு ஆள் அவன் பைய மாட்ட, ஒரு ஆளுக்கு சாப்பாடு இது பண்ண, என்ன பரபரப்பாக இருக்குது. ஆட்டை வந்துடுச்சு, இன்னும் இதுலேங்க போகலையே, மாதட்டல் வேறு. அந்த பரபரப்பு அதில் காட்டுறோம் அக்கறை. நாம் சொல்லலை, குறை சொல்லலை, கல்விக்காக அக்கறை தயவுசெய்து பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைங்க, தரமான தர கல்வியை பிள்ளைகளை கொடுங்க. அதில் இருக்கிற கவனம் தொழுகையில் இருக்குதா? சில வீட்டில் காலையில் இவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போகிறார், மெதுவாக கதவை பூட்டிட்டு போகிறார், சத்தம் கேட்டுறக்கூடாதான். ஏன் எஞ்சிருவாங்க? சத்தம் கதவு கூட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னா படுக்கிறான்னு செய்யக்கூடாது, எழுந்திரிச்சக்கூடாது. அருமையானவர்களே, நாம் அவங்களுக்கு நன்மை நாடலைன்னு அர்த்தம். நாம் அவங்களுக்கு நன்மை நாடல்ல, நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உமராக கபி சலாத், உடைய குடும்பத்தினரை. அதனால் நாம் முதல்ல ஒரு உறுதி வைக்கணும். நானும் தொழுகையாளிகளாக இருக்கேன், என்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் தொழணும். முயற்சி பண்ணலாமா? முதல் விஷயம் துவா செய்யுங்க. நீங்கள் போன உடனே சட்டம் பற்றக்கூடாது, இந்த மாதிரி இனிமேலிருந்து யாராவது அப்புறம் அந்த இது கூடாது. பக்குவமாக சொல்லணும், ஹிக்மத்தாக சொல்லணும். இந்த காரியத்தை என்ன செய்யணும்? பக்குவமாக சொல்லணும். இன்றைக்கி அசரத்து தொழுகையை பற்றி சொன்னாங்க. குடும்பத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கையில் பறக்கத்தாக இருக்கணும், மனித வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா அடிப்படை தொழுகை. குர்ஆனுடைய வார்த்தை நம்ம சொந்த வார்த்தை அதெல்லாம். அதனால் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் கூட பாதுகாப்பை பெறுவதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஆனால் ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குர்ஆனுடைய ஆயத்தை தான் நான் ரெண்டு சொன்னேன், இக்ரா பிஸ்மில் வரக்கூடிய ஆயத்து. அது மாதிரி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறானே, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான வழிங்கிறது நாம் தொழுகையில் பேணதெல்லாம் இருக்கணுங்கிறோம். தாய்மார்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னு இங்கே விடமாட்டாங்க, பிடிக்கணும். ஒன்று பிடிச்சாங்கன்னு இங்கே அதுக்கு பிறகு சீக்கிரம் விடமாட்டாங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, உண்மையிலே நான் உளப்பூர்வமாக ரொம்ப நேசத்தோடு, எங்களை ஈண்டெடுத்த செல்வங்கள் நீங்கள், எங்களை ஈண்டெடுத்த பாக்கியவதிகள் நீங்கள். அதனால் எங்களுடைய தாயாக, எங்களுடைய சகோதரிகளாக, எங்களுடைய பிள்ளைகளாக நினைத்து நாங்கள் உங்களிடத்தில் சொல்கிறோம். நீங்கள் வீட்டில் தொழுக ஆரம்பித்தா பிள்ளைங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டில் தொழுக ஆரம்பித்தா ஆண்களிடத்தில் மாற்றம் வந்துவிடும். வீட்டில் பெண்கள் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்கள் தானாக என்ன செய்வாங்க? இவருக்கு வெக்கமாக போயிடும். நாம் சொல்ல வேண்டியது போக, இப்போ அங்கேருந்து பயான் வருதுன்னு நினச்சிருவாங்க. பயான் எங்கேருந்து வருது? அங்கேருந்து நமக்கு வர ஆரம்பிச்சு. வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கிறது ஒரு ஆணிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு ஆணிடத்தில் தான், ஒரு பெண்ணிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் குடும்பத்தையும் மாற்றி, குடும்பத்தையும் மாற்றி. அதனால் பக்குவமாக சொல்லணும். 7 வயசான பிள்ளைகளை தொழுகும்படி ஏவுங்கள் என்று சொல்றான். கருணையின் உருவான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாம் சொல்கிறாங்க, 10 வயதாய் உங்கள் பிள்ளை தொழுகாமல் இருந்தால் அதுக்காக கண்டிங்கிறாங்க. பிள்ளைகளை கண்டிக்கணும். சாப்பிடாட்டா கவலைப்படுறோம் இல்லையா? உடம்பு செல்லுன்னு கவலைப்படுறோம் இல்லையா? 10 வயசாக இன்னும் தொழுகாமல் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் கவலைப்படணும் சொல்லாங்க. நாங்கள் உதறி போகும், அதுக்காக கண்டித்து நீங்கள் அடிங்கன்னு சொன்னாங்க. சாத்தியிடக்கூடாது ரொம்ப. அதனால் நீ செய்யுங்க, அதை கண்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கு சிறுபிராயத்திலேயே அதை நீங்கள் ஏவுங்கள். என்ன, வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றிக்கும் அது அடிப்படை. கியாமத்தில் முதல் விசாரணை அவ்வளுமா யுஹா சபபிகில் ஆபது யோமம் கியாமா, ஒரு அடியான் கியாமத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை அவனுடைய தொழுகையை பற்றித்தான். அதற்கு உமர் பின் கத்தாம் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அவங்க சொன்னாங்க, பொறுப்பேற்கும் பொழுது முதல் செய்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அது முக்கியமானது. இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தியா சலான்னு சொன்னாங்க. அதிகாரிகள்கிட்ட எல்லா அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தியா சலா, உங்களுடைய காரியங்களில் என்னிடத்தில் ரொம்ப முக்கியமானது தொழுகைன்னு சொன்னாங்க. யார் அதை ஒழுங்காக்கினானோ மற்ற காரியங்களில் ஒழுங்காக இருப்பான், அதை வீணாக்கணும் மற்றதை ரொம்ப வீணாக்குவான்னு சொன்னாங்க. அதனால் அருமையானவர்களை, அல்லாஹு தஆலா தொழுகையை கொண்டுதான் நம்முடைய காரியங்களில் உதவிக்கும் அல்லாதைத்தான் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் அல்லாஹ் அவிடத்தில் உதவி தேடுங்கள். அதுக்கு அடுத்துள்ள வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தை, கபீரத்துன் இல்லாலல் ஹாஷியின், யாருக்கு அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவங்களுக்கு அது பெரிய பாரம்ங்கிறான். என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க? கேட்டுருவாங்க, தொழுகின காரணம் சொல்லிடுவாங்க. இன்னால கபீரத்தும் இல்லாத அல்லாஹுடைய பயம் இல்லைன்னு சொன்னா தொழுகைங்கிறது பாரம்ங்கிறான்.
அவன் தொழுகை நமக்கு கனமானதாக தெரியுதுன்னு அல்லாவுடைய பயம் இல்லைன்னு அர்த்தம். குரானுடைய வார்த்தை அருமையானவர்களே. எனவே இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ஒரு சங்கல்பத்தை, ஒரு உறுதியை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொழுகை கூட கதாவாகக்கூடாது. நீங்கள் துவைக்கலாமா? தொகர் தொழுகையில் சுபூஜே தொழுகிறது அந்த இதெல்லாம் இல்லை, அப்படி அல்ல. அந்தந்த நேரத்தில் அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அது குரான் சொல்கிறது. அந்தந்த நேரத்தில் காலையில் சுபூக்கு நீங்கள் எழுந்திருச்சு பாருங்க, அந்த அதிகாலை நேரத்தில் அந்த விடியல் நேரத்தில் எழுந்திருப்பதுங்கிறது இருக்குதே, வாழ்க்கையில் எல்லா நன்மைகளுக்கும் அது அடிப்படை. எல்லா நன்மைகளுக்கும் அதை அடிப்படையாக குரான் சொல்லி காண்பிக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அதனால பேணுதலான முறையில் நம்முடைய இபாதத்துகளை ஆக்கிக் கொள்வதற்கு இந்த நாளை நாம் உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லா உயர்வுக்கும் அடிப்படை. நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தான். ரபியா ரலியல்லாஹு, சொல்லுங்களா ரலியல்லாஹு, தருத்து ரபியத்துல் அஸ்லமின்னு ஒரு சஹாபி. சல்லா அதுமாதிரி ரொம்ப நேசம், இரவு படுத்தாங்க தூக்கம் வரல, ரசூலுடைய ஒளி நிறைந்த அந்த திருமுகத்தை காணும் போல ஆசையாக இருந்துச்சு. எஞ்சி வந்தாங்க, சுல்லாவை எழுப்ப முடியாது இல்லையா, எழுப்பி அவங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறேன் சொல்லி 12 மணி 1 மணிக்கு போய் எழுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால இருந்துட்டாங்க. சல்லாதர தகஜத நேரம் பார்க்குறாங்க, இருட்டு. இங்கே வந்து என்ன ரபியா அங்கே உட்காது இல்லையா, ஒன்றும் இல்லை நாயகன், உங்கள் திருமுகத்தை காணணும் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. சல்லா சல்லா அந்த நேரத்தில் தான் கேட்டாங்க, சல் யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும், என்ன அல்லாஹுடைய ரசூலுடைய நேசம் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. சல் யா ரபியா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹதரத் ரபி அத்துல் அசலமி சல்லா சமடத்தில் கேட்டாங்க, அஸ்அலுக்கம் முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்திலும் நான் உங்களோடு சேர்ந்திருக்கணும்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தரவேன், சாதாரண பாடக் மாக்கிங்க, சொர்க்கத்திலே நாயகமே உங்களோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும். சல்லா சல்லா கேளுங்க நான் தர்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை கொடுக்கும் தகுதி இருக்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதற்கு ரபியாவிடத்தில் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, ரபியா அதை நான் ரப்பிடத்தில் கேட்டு உங்களுக்கு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தில் உதவியாக இருக்கும், ஐன்னி அலைக்க பி கசரத்தி சுஜூத், அதிகமான தொழுகையை கொண்டு சுஜூதை கொண்டு எனக்கு நீங்கள் இந்த காரியத்தில் உதவியாக இருக்கணும்னு சொன்னார். நான் ரப்பிட்ட கேட்கணுமான நியாயம் இருக்கணும் இல்லையா, அதனால் இந்த காரியத்தில் மகத்தான வெற்றி, சாதாரணமான ஒரு காரியமா சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ஹபீபோடு சேர்ந்திருக்கிறதுங்கிறது கற்பனையிலும் நினைக்க முடியாத மகத்தான பாக்கியம். அதுவும் வாழ்க்கையில் வேண்டுமானால் நீங்கள் தொழுகையில் கவனமாயிருங்கன்னு சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அருமையானவர்களே, அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திங்கிறத நாம் பதிய வைக்கணும், நம்முடைய கல்பில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. சொல்லாஹ் சொன்னாங்க, வாழ்க்கையினுடைய எல்லா பரக்கத்திற்கும் தொழுகை அடிப்படை. ஓ சலாத்து நூறுன், உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும்னு சொன்னாங்க. ஓ சலாத்து நூறுன், தொழுகை என்பது உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும், பிரகாசமாக்கி வைக்கும்னு சொல்லி கண்மணி நாயகம் சல்லா செல்லாம் அவங்க நமக்கு சொல்லி காமிச்சார். அதனால் தொழுகையை பற்றி சல்லா செல்லாம் தொழுகையில் எவ்வளோ கவனம் செலுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லிக்குல்லி நபியின் சகவத்தும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ஆசை நமக்கும் ஒரு விஷன்ங்கிறாங்க இல்லையா, நமக்கு ஒரு இப்படி நம்ம இப்படி ஆகணும். என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறேமா இல்லையா, வாழ்க்கையில் நான் இப்படி ஆகணும், நான் இப்படி இருக்கணும், எனக்கு இது ஒன்று சொல்கிறாங்க. சொல்லாங்க சொல்கிறாங்க, லிக்குள்ளி நபியின் சகவத்தின், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவங்களுக்குன்னு மனசில் ஒரு உள்ள ஆசை இருந்துச்சு. ஒரு சகவத்தி கியாமுல்லைல், என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொன்னாங்க. எனக்குள்ள ஆசை கியாமுல்லைல், இரவு காலங்களில் எழுந்திருத்தி என் ரப்புக்கு முன்னாலே, உலகமே உறங்குகின்ற நேரத்தில் என் ரப்புக்கு முன்னால் அவனை பயந்து நின்று நான் தொழுவதும் அழுவதும் இருக்கிறது, அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னாங்க. நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கிறார்கள், சல்லா சல்லம் தஹஜ்ஜு தொழுது முடிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையில் ஓதுவாங்க ஆயாத்துகளை ஓதுவாங்க, சுஜூதிலிருந்து நல்ல காரியங்களை கேட்பாங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், சுஜூதில் நல்ல காரியங்களை கேட்கணும்னா எது அரபியில் கேட்கணும், எதில் கேட்கக்கூடாது, தமிழில் ஓதி தொழுகை பாத்தியில் ஆக்கிடக்கூடாது. சுஜூதில் கடந்து தமிழில் மற்ற தாய் மொழியிலலாம் ஓதக்கூடாது. அதுலாம் ஓதுறதுங்கிறதே நான் செய்யணும், அரபி வாசகம் தெரிஞ்சால் அதை ஓதணும், இல்லைன்னா நம்ம சாதாரணமாக உட்காந்துவா ஓதுனா போதுமானது. சங்கிக்குரியவர்களே, அதனால சொல்கிறாங்க, வஜத்து புருதத்தை தஹ்த கதமைய, சல்லா சல்லா அழுகுவாங்க, அந்த அழுது வடிந்த கண்ணீரின் அந்த கண்ணீருடைய குளுமையை என்னுடைய காலில் நான் உணர்ந்தேன்னு சொன்னேன். அந்த தண்ணீர் வடிஞ்சு வருது, அது என்னுடைய காலில் படுது, அதனுடைய குளுமையை நான் உணர்ந்தேன்னு சொன்னேன்.
அப்படியானால் எவ்வளோ அதில் ஈடுபாடு அவங்களுக்கு இருந்திருக்கும், எவ்வளோ இன்பம் இருந்திருக்கும். நமக்கு ஒரு ரெண்டுருக்கா அது கூடுதலாக வாதனால் கொட்டாய் வருது. குரானை திடீர்னு தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் தான் வாத முடியல, தொடர்ந்து பழக்கம் இருந்தால் வாத முடியும். இல்லைன்னு சொன்னால் புதுசாக குரான் எடுத்து வாதனும்னு வைங்க, ஒரு பக்கம்தான் பத்து கொட்டாய் வந்துடும். என்ன செய்யும் என்ன கிடக்கும்? பழக்கமாக்க பழக்கமான காரியங்கள் ஈஸி. அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு நான் வேண்டுகிறேன், எனக்கும் உங்களுக்குமாக இந்த புனிதமான ரமலானுடைய விடை வரக்கூடிய இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்க்கையில் ஒரு உறுதி வைக்கணும். என்ன அல்லாஹ் விதிவிலக் கொடுக்கவே இல்லை. யாருக்கு புத்திசாலி இல்லாமல் பைத்தியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அல்லாஹ் விதிவிலக் கொடுத்துருக்குறான். மற்ற எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் நின்றுட்டு தொழ முடியும் இல்லையா, உட்காருங்க. உட்கார்ந்து தொழ முடியும் இல்லையா, நீங்கள் என்ன செய்யுங்க, படுத்துட்டு கூட தொழலாம். படுத்துட்டு நம்ம கை கால அசதி முடியல, இஷாரா கொண்டு செய்யணும், சைக்கினை கொண்டு செய்யணும், மார்க்கம் சொல்லுது. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு நிலை. அருமையானவர்களை, இந்த உலகத்தை விட்டு நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை வரக்கூடிய நேரம். கவனித்து கேளுங்கள், கல்விலே பதிய வையுங்கள். கண்ணியமானவர்களே, சொல்வது யார்? அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பத்து வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஹிதுமத் செய்த அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய வஃபாத், ரஹீன ஹதரத்துல் வஃபாத், வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் சல்லா சலம் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், நான் காது கொடுத்து கவனித்து கேட்டேன், இனிமேல் அவருடைய அமுத வாய் திறந்து அழகிய அந்த நூறாணியத்தான வாய் திறந்து அவர்கள் நமக்கு வெளிரங்கமாக பேசப்போவதில்லை. அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், மிக 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 முக்கியமான அந்த நேரத்தில் சொன்னாங்க, அஸ்ஸலாத்த உமா மலக்கத் ஐமானுக்கும், இந்த உம்மத்தினுடைய வெற்றிக்கு வழி எதுவோ அதை சொன்னார், இந்த உம்மத்து ஈடேற்றம் பெறுவதற்கு வழி எதுவோ அதை சொன்னார், காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக பாடுபட்டு அவர்கள் வாழ்க்கையினுடைய அந்த கடைசி நேரத்தில் உம்மத்திற்கு அவர்கள் சொல்லிவிட்டு பிரிகிறார்கள், மக்களே அஸ்ஸலாத்த உமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை பற்றி கொள்ளுங்கள். யாரை நீங்கள் கரம் பற்றி இருக்கிறீர்கள், அந்த பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயப்படுங்கள், அவர்கள் விஷயத்தில் இறக்கமுண்டவர்களாக நடந்து கொள்ளுங்கள். சல்லாசல் இந்த உலகத்தை விட்டு, ஏன்னா அவங்களுடைய காலம்ங்கிறது பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலம், உயிரோடு புதைத்த காலம், அதிலிருந்து அவர்களுக்கு மீட்சியை தந்தார்கள் சல்லாசல். அதனால் சொன்னாங்க, அவங்க விஷயத்தில் இறக்கப்படுங்கள். அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் தொழுகை பற்றி கொள்ளுங்கள்னு அந்த கட்டத்தில் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்கள், அது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு உறுதி வைக்கணும், நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தரணும். நம்முடைய வாழ்நாளில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை போல, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் பேணுதலான முறையில் தொழுகக்கூடியவர்களாக. முகீமஸ் ஸலாத்துன்னா என்ன அர்த்தம்? எல்லா காலத்திலையும் நடத்தும், வாழ்க்கையில் உயர்வு வரும்போது தொழுகிறது, கொஞ்சம் சிரமமான நேரம் வந்தால் தொழுகிறது இல்லை, ஊரில் இருந்தால் தொழுகிறது, பயணத்தில் இருந்தால் தொழுகிறது இல்லை, எல்லா நேரத்துலையும். வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது, மழை காலமாக இருந்தால் அது கொஞ்சம், எல்லா காலகட்டத்திலும் பேணுதலாக தொழுபவருக்குத்தான் முகீம சலாத்தின் பேர், பேணுதலாக எல்லா காலத்திலும் தொழுபவர். அதனால் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் உறுதி வைக்கணும், அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தர வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஃபர்து கூட தவறப்படக்கூடாது. நேற்று வைக்கலாமா? மனசில் ஆசைப்படுங்க, துவா செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. சங்கைக்குரிய தாய்மார்களுக்கு கூடுதலாக ஒரு கடமையை சொல்கிறேன், குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை நீங்கள் உருவாக்குங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நூல் எந்த கலரோ அந்த கலரில் தான் என்ன செய்யும், சேலை வரும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. தாய் எந்த குணத்தில் இருக்கிறாங்களோ, பயான் செய்ய வேண்டாம், பயான் செய்கிறது இல்லை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை, சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை. கிளி தான் என்ன செய்யும், சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லணும், வாங்கன்னா அது வாங்கன்னு சொல்லும் கொஞ்சம் நாளைக்கு. மனிதனை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, நம்ம செய்தால் போதும், செய்தால் தானாக என்ன செய்வான், வீட்டில் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். சின்ன பிள்ளைங்க என்ன செய்யுது, தொழுகு நேரமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முசல்லாவை தேடிக்கிட்டு அலையுது, அதுக்கு தலையில் துண்டு போட்டதுக்கு ஒன்று தேடிக்கிட்டு அலையுது, அது என்ன செய்யுது, பக்கத்தில் இடம் பிடிச்சி இங்கே வாக்க நின்று அங்கே நின்று தொழுகையில் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை அந்த பிள்ளைங்க செய்யுது.
செய்ததை செய்யும் மனித பிள்ளை. இந்த மாதிரி தாய்மார்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு, குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உண்டாக்குங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தில் யாரும் தொழுகாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலையை உருவாக்குனா அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பம் ஆயிரும், கவலைகள் இல்லாத குடும்பம் ஆயிரும், பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் ஆயிரும். அல்லாஹ் சொல்கிறான், பிரச்சனை இல்லாமல் துன்யாவில் யாரும் இல்லை. இருக்கும், அதையும் நீங்கள் தொழுகை கொண்டு ரப்பிடத்தில் கேளுங்க, அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். ஹேர் அருமையானவர்களே, அதனால் புனிதமான இந்த ரமலானுடைய இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை நம்முடைய மனதில் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் நியத்தி செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா இன்ஷா அல்லாஹ். பெண்களுடைய அடுத்த பயான், இந்த பெண்கள் சிறப்பு பயான்ங்கிறது, பெருநா அன்னைக்கு ஒரு பயான் நடத்துறதுங்கிறது போதுமான, பெண்கள் பெண்ணு அன்னைக்கு ஒரு பயான் நடக்கிறதுங்கிறது வளைமுறை. சல்லா செல்லும் பெண்ணு அன்னைக்கு என்ன செய்வாங்க, பெண்களுக்கு ஒரு தனியாக பயான் செய்வாங்களாம் தாய்மார்களே. அதனால் இன்ஷா அல்லாஹ் என்றைக்கு பெருநாள் அறிவிக்கிறாங்களோ அது இன்றைக்கி சாயங்காலம் பிற கமிட்டி கூடும், கூடி என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள காஜிகள் மற்ற எல்லா தொடர்பு உள்ளவங்களும் விவரம் கேட்பாங்க. அதனால் நம்ம ஊரில் புதுசாக அல்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد مبارك وسلم عليه اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا الله اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணையினால் வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோர் தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் ரஹ்மானே நீ மன்னித்தருள்வாயா, ரம்மே பூர்ணமாக நீ மன்னித்தருள்வாயா. சங்கையான இந்த ரமலானை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு நசீபை தந்த ரஹ்மானே அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ரமலானில் இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானில் இல்லையா அல்லா, எங்களுக்கு நீ ஹயாத்தை தந்தாய், எங்களுக்கு நீ வாழ்நாளை தந்தாய், ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியத்தையும் தந்தாய். கருணையில் ரஹ்மானே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமலானில் நாங்கள் செய்ய இருக்கின்ற சிறிய பெரிய எல்லா அமல்களையும் உன்னிடத்தில் அந்தஸ்துள்ளதாக ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கு எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. அவைகளையெல்லாம் பாக்கியமாக நாங்கள் கழிப்பதற்கும் எங்களுக்கு நீ உன்னுடைய பேரருளை தந்தருள் புரிவாயா. கருணையில் ரஹ்மானே எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் அறியாத சிறுபிராயத்தில் எங்கள் மீது அன்பும் இரக்கமும் அவர்கள் காட்டியது போல இரு உலகத்திலும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா மேன்மைகளையும் ரஹ்மானே நீ வழங்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. அவர்களை எங்களுக்கும் எங்களை அவர்களுக்கும் கண்குளிர்ச்சியாக ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பே எங்களுடைய மக்களையெல்லாம் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அவர்களையும் எங்களையும் ரப்பே நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா. எங்களை யார் நேசிக்கிறார்களோ, நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ ரஹ்மானே எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. ரப்பே நல்ல காரியங்களில் யார் யார் எங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ உலகியல் ரீதியான காரியங்களிலும் மார்க்க ரீதியான நல்ல காரியங்களும் உன்னுடைய அன்பை பெறுவதற்கான வழிகளை எங்களுக்கு சொல்லித் தருவதிலும் யார் யார் எங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ரஹ்மானே நீ உதவியாளனாக மாறிவிடுவாயா. இரக்கமுள்ள ரப்பே, உனது மகத்தான கருணையினாலே ரப்பே உன்னுடைய விஷயங்களை கேட்பதற்காக ரப்பே எங்களை ஒன்று சேர்த்த ரஹ்மானே உனக்கு எல்லா புகழும் யா அல்லா. ரப்பே எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் பேணுதலாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, மன ஓர்மையோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இஹ்லாசோடு நாங்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, வேறு கவனங்கள் திரும்பாமல் மனம் ஒன்றித்து தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. கருணையில் ரஹ்மானே யா அல்லா, எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த நசீபை தந்தருள்வாயா. எங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் தொழுகையாளிகளாக ரப்பே நீ ஆக்குவாயா. கடமைகளை பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்யும் நசீபை தந்தருள்வாயா. உன்னை திக்ர் செய்வதிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. ரப்பே உன்னை திக்ர் செய்வதிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. உன்னுடைய குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை ரப்பே நீ அதிகப்படுத்துவாயா.
ஒவ்வொரு நாளும் சங்கையான குர்ஆனை கியாமத்து நாள் வரை பேரற்புதமாக இந்த உம்மத்திற்கு தந்த பாக்கியமான குர்ஆனை யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நியமமாக அதை ஓதுவதற்கும் அதனுடைய தொடர்பில் இருப்பதற்கும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் ரப்பே நீ நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை ரஹ்மானே நீ மென்மையில் உயர்வாக்கி அருள் புரிவாயா. யா அல்லாஹ் இந்த உம்மத்து எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவதற்கு சிறந்த வழியை உன்னதமான ஷரியத்தை ரஹ்மானே அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். யா அல்லாஹ் அதை நாங்கள் வாழ்க்கையில் பற்றி நடப்பதற்கு நீ நசீபை தருவாயா. அவர்கள் மீது பூரணமான மஹப்பத்தை தருவாயா. உடைய ஷரியத்தை பின்பற்றி நடக்கும் நசீபை தருவாயா. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் உன் அருள் நிறைந்த சங்கையான நபிமார்களுக்கும் உன் அருள் பெற்ற சாலிஹீன்களுக்கும் எந்த புனிதமான கஅபாவை தவாஃப் செய்வதற்கான பாக்கியத்தை அளித்தாயோ ரஹ்மானே எங்களுக்கும் ஹஜ்ஜின் வாயிலாக உம்ராவின் வாயிலாக புனிதம் நிறைந்த அந்த சங்கையான கஅபாவை அதேபோல் அங்கே உள்ள கடமைகளை நன்மக்களோடு சேர்ந்து சாலிஹீன்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் ஒளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கு சென்று எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹலரத்தில் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையீதி யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கும் அவர்கள் எங்களுக்கு பதில் உரைப்பதற்கு உண்டான ஒரு நிலையையும் ரப்பே நீ தந்தருள் புரிவாயா. நாயினே எங்கள் நாயகத்தின் அந்தஸ்தை நீ மென்மேல உயர்வாக்கி அருள்வாயா. நாளை கியாமத்தில் அவருடைய முபாரக்கான கரங்களினாலே ஹவுலுல் கௌசரை வாங்கி பருகி அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சாலிஹீன்களிலே அந்த பாக்கியவான்களில் ரஹ்மானை நீ எங்களையும் கபூல் செய்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ள ரப்பே நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். நீதான் எங்களுடைய ரப்பு யா அல்லாஹ். உன்னல்லாது எங்களுக்கு வேறு ரப் இல்லை. உன்னல்லாது எங்களுக்கு வேறு எஜமானனும் இல்லை. உன்னல்லாது நாங்கள் யாரையும் வணங்கவில்லை. கருணையுள்ள ரஹ்மானே உன்னுடைய மேலான அருளை நாடியவர்களாக உன்னுடைய மேலான அருளை நாடியவர்களாக உன்னுடைய கருணையை ஆதரவு வைத்தவர்களாக ரப்பே நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்து உன்னிடத்தில் கையேந்துகிறோம். இரக்கமுள்ள ரப்பே எங்களுடைய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்யா அல்லாஹ். எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதியை தாயா அல்லாஹ். ரப்பே எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தாயா அல்லாஹ். எந்த சிரமமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. வறுமையை விட்டும் பாதுகாப்பாயா. கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பாயா. கடன்களை விட்டும் பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. விபத்துகளில் ஆகுவதை விட்டும் பாதுகாப்பாயா. ரப்பே உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கு நசீபை தாயா அல்லாஹ். ரப்பே எங்களுக்கு ஹலாலான ரிசுக்கை தந்தருள்வாயா. விசாலமான ரிசுக்கை தந்தருள்வாயா. எங்களுடைய காரியங்களிலே நீ பறக்க செய்தருள்வாயா. எங்களுடைய காரியங்களிலே ரப்பே நீ பரக்கத்தை செய்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து நீ தந்த வலிமையிலிருந்து நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். ரப்பே நசீபை தாயா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் இஹ்லாஸை தாயா அல்லாஹ். உலகத்தாருடைய பாராட்டை பெறுவதற்காக அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஹாலிசல் வஜஹிக்கல் கரீம் உன்னுடைய அன்பிற்காக செய்யக்கூடிய உயர்ந்த நசைபையும் பழக்கத்தையும் ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே எங்களுடைய உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ் எங்களில் யார் யார் ஆண் பெண்களிலே வயது முதிர்ந்து இருக்கிறார்களோ ரஹ்மானே அவர்களுக்கு உடலினுடைய எல்லா வேதனைகளை விட்டும் பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை ரப்பே நசீபாக்கி அருள்வாயா. கருணையில் ரஹ்மானே எங்களுடைய தாய்மார்களுடைய அந்தஸ்தையும் ரஹ்மானே நீ மென்மேலும் உயர்வாக்கி அருள்வாயா. உயர்ந்த குணங்களை கொண்டும் பத்தினித்தனமான வாழ்க்கையை கொண்டும் எங்களுடைய தாய்மார்களை நீ கண்ணியப்படுத்துவாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய சொந்த பணிகளையும் செய்து கொண்டு வீட்டினுடைய காரியங்களையும் பார்த்து கொண்டு பிள்ளைகளுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ரஹ்மானே குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு ரஹ்மானே உன்புறத்திலிருந்து எல்லா விதமான சன்மானத்தையும் நீ வழங்கி அருள் புரிவாயா. யா அல்லாஹ் அவர்களுக்கும் எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே எங்களுடைய மக்களையும் இளைஞர்களையும் ரப்பே நீ
நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயா, ரஹ்மானை நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லா, நீ தந்த வலிமையிலிருந்து உன்னுடைய தீனின் மேன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களாக ஆற்றல்மிக்கு என்னுடைய இளைஞர்களை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லா, யாரெல்லாம் ஆர்க்கத்தினுடைய தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஏத்திக்காக இருந்தார்களோ, நன்மையான காரியங்களில் பங்கெடுத்தார்களோ, எல்லோரையும் ரஹ்மானை நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லா, எங்களுடைய இளைஞர்களிலோ எங்களுடைய பிள்ளைகளிலோ யாரும் போதை போன்ற தீமையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு விடாமல் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. யா அல்லா, இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை எடுத்துவிடக்கூடிய, மனிதாபிமானத்தையும் அழித்துவிடக்கூடிய, எல்லா பாவங்களுக்கும் மூலமான இந்த போதை போன்ற நிலைகளிலிருந்து ரஹ்மானே இந்த சமூகத்தை நீ பாதுகாத்தருள்வாயா. ரஹ்மானே, நீ சமூகத்தை பாதுகாத்தருள்வாயா. ரப்பே, நீ எங்களை கண்ணியப்படுத்தியா அல்லா. எல்லா நிலையிலும் இந்த சமுதாயத்தை கண்ணியமான சமுதாயமாக ஆக்கு ரஹ்மானே. யா அல்லா, எந்த பாவங்களிலும் நாங்கள் ஆகுவதை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. என்னுடைய கண்களை பாதுகாத்தருள்வாயா, என்னுடைய அவயவங்களை பாதுகாத்தருள்வாயா, என்னுடைய கல்புகளை பாதுகாத்தருள்வாயா. ரப்பே, எந்த விதமான பாவங்களிலும் நாங்கள் ஈடுபடுவதை விட்டும் இனி எங்களை பாதுகாத்தருள்வாயா. எல்லா விதமான உயர்ந்த குணங்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லா, எல்லா விதமான உயர்ந்த குணங்களையும் தந்தருள்வாயா. ரப்பே, எல்லா விதமான இபாதத்துகளையும் நாங்கள் இன்பத்தோடு செய்வதற்குண்டான உயர்ந்த நசீவை தந்தருள் புரிவாயா. எல்லா விதமான கெட்ட குணங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. ரப்பே, பெருமையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. அது உனக்கே சொந்தம் ரஹ்மானே. அல்லாஹுவே, நாங்கள் பெருமை கொள்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா, பொறாமை கொள்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா, பேராசை கொள்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா, புறம் பேசுவதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. சங்கையான இந்த ரமலான் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த பேருணர்வை காலமெல்லாம் நாங்கள் பேணுதலாக கொண்டு நடப்பதற்கு ரப்பே நீ எங்களுக்கு நசீபைத்தாயா அல்லா. ரப்பே, நீ பார்க்கிறாய் என்பதற்காக நாங்கள் புனிதமான இந்த ரமலானுடைய காலத்தில் உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் ஒரு நீயத்தோடு ரப்பே உனக்காக நோன்பிருந்தோம் யா அல்லா. உண்ணுவதற்கான உணவிருந்தும் அருந்துவதற்கான பானங்கள் இருந்தும் அல்லாஹுவே நீ தடுத்தாய் என்ற காரணத்தினால் நாங்கள் உனக்காக அதை தடுத்திருந்த ரஹ்மானே. நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதற்காக எங்களுடைய ரகசியங்களிலும் தனிமையிலும் நாங்கள் நோன்பை பேணுதலாக வைத்தோம் ரஹ்மானே. கருணை இல்ல ரஹ்மானே, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் அந்த பேருணர்வை தாயா அல்லா. நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த பேருணர்வை எங்களுக்கு வாழ்நாளெல்லாம் தாயா அல்லா. அதன் காரணத்தினால் நாங்கள் பாவங்களில் ஈடுபடுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. நன்மையான காரியங்களை செய்வதில் எங்களுக்கு நசீவை தருவாயா. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகளை விட்டும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. உடைய குடும்பங்களிலே நிம்மதியை தாயா அல்லா, குடும்பங்களிலே நிம்மதியை தாயா அல்லா, உறவுகளை பேணி வாழ்வதற்கான நசீபை தாயா அல்லா. ரப்பே, உறவுகள் இணைந்து வாழ்வதற்குண்டான நசீபை தாயா அல்லா. கருணை இல்ல ரஹ்மானே, யா அல்லா, எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனம் முடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களிலே ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. யா அல்லா, சம்பந்தம் செய்த இடங்களிலே கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்தும் உயர்வான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நசீவைத்தாயா அல்லா. ரப்பே நீ நசீவைத்தாயா அல்லா. யா அல்லா, எங்களுடைய தாய்மார்களில் யார் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலையும் அவருடைய எதிர்கால சிறப்பான எதிர்காலத்தையும் ரப்பே நீ அவர்களுக்கு வழங்கி அருள்வாயா. என்னுடைய தாய்மார்களில் யாரெல்லாம் கருவுற்று இருக்கிறார்களோ ரப்பே, யா அல்லா, அவர்கள் பாக்கியமான சாலிஹான மக்களை எந்த விதமான சிரமம் இல்லாமல் சிறப்பாக பெற்றெடுப்பதற்கு ரப்பே நீ நசீபை தந்தருள்வாயா. ரப்பே நசீபை தந்தருள்வாயா. யா அல்லா, யார் மனமுடித்து இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யா அல்லா, கண்குளிர்ச்சியான சாலிஹான மக்களை நீ அவர்களுக்கு தந்து அல்லாஹுவே அவர்களுக்கு நிம்மதியையும் உயர்வையும் தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் யாரிடத்தில் கையேந்த முடியும் ரஹ்மானே? கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் கையேந்துகிறோம். நீதான் எங்களுடைய ரப்பு யா அல்லா. உன் அல்லாது எங்களுக்கு வேறு ரப் இல்லை. உன் வாசலுக்கு வந்து இதோ உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். மிஸ்கீன்களான எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா, எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா, எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா. உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ நீ எங்களுக்கு ஆக்கி விடாதே அல்லாஹ். என்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியை எங்களுக்கு ஆக்கி விடாதே. பல நேரங்களில் உன்னுடைய கடமைகளை நாங்கள் தவற விட்டிருக்கிறோம் யா அல்லா. எங்களை நீ மன்னித்து விடையா அல்லா. ரப்பே, நீ எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்து நாங்கள் நன்றி செலுத்தாமல் நன்றி கட்டத்தனமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் யா அல்லா. நீ எங்களை மன்னித்தருள்வாயா. செய்யக்கூடாது என்று சொன்ன எத்தனையோ காரியங்களை நாங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டோம் யா அல்லா. ரப்பே நீ எங்களை மன்னித்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய தனிப்பட்ட ரகசிய அந்தரங்க வாழ்க்கையை நீ பரிசுத்தப்படுத்து யா அல்லா. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் நீ அழகாக்குவாயாக. ரப்பே, எங்களுடைய கடந்த காலங்களை விட
வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை ரப்பே நீ பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. இரக்கமுள்ள ரப்பே, எங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை தாயா அல்லா, உன்னுடைய முஹப்பத்தை எங்களுக்கு தாயா அல்லா. ரப்பே, இறை எச்சத்தை தாயா அல்லா, உன்னுடைய மஹப்பத்தை எங்களுக்கு சன்மானமாக தாயா அல்லா. கருணையுள்ள ரஹ்மானே, யா அல்லா, எங்களில் யார் யார் பிள்ளைகளிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீட்சண்யமான நல்ல அறிவையும் சிறந்த கல்வி ஞானத்தையும் ரப்பே நீ வழங்குவாயா. ரப்பே, அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய காலங்களில் ரப்பே பொறுப்புடனும் கவனத்துடனும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் எழுதுவதற்கு நசீவை தருவாயா. யா அல்லா, யார் படித்து இன்னும் பொருத்தமான வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லா, அவர்களுக்கு பொருத்தமான நல்ல வேலைகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. ரப்பே, உள்ளூரிலும் வெளி ஊரிலும் வெளிநாடுகளிலும் யா அல்லா பணி செய்யக்கூடியவர்களுக்கு ரப்பே உன்னுடைய பாதுகாப்பை தந்தருள்வாயா. யா அல்லா, வெளிநாடுகளில் பணி செய்யக்கூடிய, வெளி ஊர்களில் பணி செய்யக்கூடிய யா அல்லா எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள் யா அல்லா, அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான விபத்திலோ சிரமங்களில் அவர்கள் ஆகிவிடாமல் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. நீ பாதுகாத்து அருள் புரிவாயா. கருணையில் ரஹ்மானே, உன்னுடைய பாதுகாப்பை நீ ஆக்கி அருள்வாயா. குடும்பங்களுடைய காரியங்களை பொறுப்பாக உணர்ந்து குடும்ப காரியங்களுக்காக அவர்கள் செலவு செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை தாயா அல்லா. தவறான எந்த பழக்க வழக்கங்களிலும் தீய தொடர்புகளிலும் ஆகுவதை விட்டு ரஹ்மானே எங்களையும் அவர்களையும் நீ பாதுகாத்து விடையா அல்லா. ரப்பே, எங்களுக்கு யார் தோழிகளாக தோழிமார்களாக ரப்பே தோழர்களாக இருக்கிறார்களோ அவர்களை, அவர்களெல்லாம் எங்களுக்கு நன்மையான காரியங்களை ஊட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயா. ரப்பே, நாளை சொர்க்கத்திலும் அவர்களை எங்களை தோழிகளாக தோழியர்களாக ரப்பே கருணையில்ல ரஹ்மானே எங்களுடைய தோழமை உள்ளவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயா. கருணையில்ல ரஹ்மானே, எந்த விதமான பாவத்திற்கும் யா அல்லா எங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய யாரையும் ரப்பே எந்த விதமான பாவத்திற்கும் எங்களை நீ காரணமாக்கி விடாதே. யாருடைய பாவத்திற்கும் எங்களையும் நீ காரணமாக்கி விடாதே. கருணையில்ல ரஹ்மானே, நன்மையான காரியங்களை செய்வதிலே ஒருவருக்கொருவர் எங்களுக்கு நீ உதவியை தந்தருள்வாயா. ரப்பே, ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருப்பதற்கு நசீபை தருவாயா. கருணையில் ரஹ்மானே, இரக்கமுள்ள ரப்பே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை நசீபாக்குவாயா. நீண்ட வாழ்நாளை ரப்பே நீ தந்தருள்வாயா. ரப்பே, வாழும் காலமெல்லாம் பூரணமான ஆஃபியத்தோடு எங்களை வாழச் செய்யா அல்லா. சிறிய பெரிய எந்த வியாதிகளிலும் நாங்கள் ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே ரஹ்மானே, துன்யாவில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த துன்யாவை விட்டு பிரிய வேண்டும் ரஹ்மானே. இரக்கமுள்ள ரப்பே, எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்திலே நாங்கள் ஒதுவுடனும் உயர்ந்த அமல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் உன்னுடைய திருப்தியை முழுமையாக பெற்றவர்களாக கனிமத்துவ வகையை முடிந்தவர்களாக சங்கையான மலக்குமார்களின் சோபனத்தை பெற்றவர்களாக எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை கண்டவர்களாக ரப்பே உன்னை சந்திக்கும் நசீபை தாயா அல்லா. ரப்பே உன்னை சந்திக்கும் நசீபை தாயா அல்லா. கருணையில் ரஹ்மானே, எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு எங்களை வாழச் செய்யால் உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மா. எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு எங்களை வாழச் செய்யா அல்லா. உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதற்கு நசீபை தாயா அல்லா. உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதற்கு நசீபை தாயா அல்லா. உலக அளவிலே ரப்பே முஸ்லிம்களுக்கு எல்லா நிலையிலும் நீ கண்ணியத்தை தாயா அல்லா. இரண்டு ஹரமையும் முஸ்லிம்கள் வசம் தந்ததை போல சங்கையான பைத்துல் முகத்தஸையும் ரப்பே நீ முஸ்லிம்களுக்கு சாதகமான நிலையை நீ ஆக்கி தந்தருள்வாயா. உலக அளவிலும் இந்தியாவிலும் யார் யார் முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ எல்லா விதமான சதிகளை விட்டும் யா அல்லா இந்த சமூகத்தை நீ பாதுகாத்து அருள்வாயா. எங்களுடைய நாட்டை உலகத்தில் உன்னதமான கண்ணியமான நாடாக நீ ஆக்கி அருள்வாயா. மதசார்பற்ற தன்மையை பேணக்கூடிய நாடாக ஆக்கி அருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, யா அல்லா இந்த நாட்டினுடைய அடிப்படை தன்மைகளுக்கு எதிராக, முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக யார் யார் சதி செய்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் ரப்பே நீ முறியடித்து அருள்வாயா. அவர்களுக்கு நல்ல மாற்றங்களை நீ தந்தருள்வாயாக. உன்னுடைய நாட்டத்தில் அது இல்லை என்று சொன்னால் ஆது சமூக கூட்டத்திற்கு தந்த பேரழிவை ரப்பே நீ அவர்களுக்கு வழங்கி விடுவாயா. கருணையில் ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தாயா அல்லா, நல்ல எண்ணங்களை தாயா அல்லா, பிறருக்கு உபகாரம் செய்யும் நல்ல தன்மையை தாயா அல்லா, உயர்ந்த குணங்களை எங்களுக்கு தாயா அல்லா. ரப்பே எந்த நிலையிலும் எங்களை கெட்டவர்களாக ஆக்கி விடாதே. யா அல்லா, எங்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி சாதாரணமானவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. மற்றவருடைய பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. யா அல்லா, உன்னுடைய உன்னை பொறுத்தவரையில் உன்னுடைய திருப்தியை பெற்றவர்களாக நீ எங்களை ஆக்குவாயா. கருணையில் ரஹ்மானே, இரக்கமுள்ள ரப்பே, யா அல்லா நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயாக.
அறியாத வாக்கியங்களையும் தருவாயாக. உன்னிடத்தில் நாங்கள் கேட்டதையும் தருவாயாக, நாங்கள் கேட்காதையும் தருவாயாக. எங்களுக்கு கேட்க தெரியாத வாக்கியங்களையும் தந்தருள்வாயா. இரக்கமுள்ளரம்பே, 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 எங்கள் மீது இரக்கம் காட்டு ரம்பே. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய் ரஹ்மான். ரம்பே, உன்னல்லாது யாரிடத்தில் நாங்கள் கையேந்த முடியும்? கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா, ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பனா தக்கம்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம். وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين